சார் ரவுடிங்ல உயிரோட பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிளான் என்கவுண்டரா? இதுவரைக்கும் நடந்த ரவுடிங் என்கவுண்டர்லாம் போலீஸ் வேணும்னு பண்ணல. காயம்பட்டதா ஏன் சார் டிராமா ஆடுறீங்க? பாத்தீங்களா, நாங்க அவங்கள உயிரோட பிடிக்கணும்னு நினைச்சோம், அவனும் எங்களை அட்டாக் பண்ணா. சார் சின்ன காயம் தானே சார், ஒரு வாரத்துல ஆறிடும். நீங்க என்கவுண்டர்ங்கிற பேர்ல பல பேத்த கொல்லுதீங்களே சார். ஹலோ, என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேட்டி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் கூட உயிரோட எடுத்துருமா? இதை தவிர வேற காரணமே இல்லையோ. நடந்த உண்மை தானவே சொல்ல முடியும். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ரூல். பட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன், we will do it, that's all. இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல. வருஷம் ரவுடி பிடிக்கிறேன் சொல்றீங்க, என்னதா சார் உங்க டார்கெட்? கண்டிப்பா இந்த வருஷம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏன்னா ரவுடிங் லிஸ்ட் ரெடி ஆயிட்டு. அவங்களும் என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறீல சார்? சார் எங்களுக்கு உயிரோட பிடிக்கணும் தான் ஆசை. அவங்களை பிடிச்சா தான் எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். டெரரிஸ்டோ அக்யூஸ்டோ அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் எப்படி செயல்படுறான், அவனுக்கு எங்கே இந்த உதவிகள் கிடைக்குது, இங்க எப்படி ஊடுருணா, எல்லா உண்மைகள் எங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் நாங்க அவன் அட்டாக் பண்ண போறப்போ எதிரி எங்களை அசால் பண்ணானா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சோ வேற வழி இல்லாம தான் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். அடுத்தாப்ல யார் சார்? சொன்னா தலைமை வேறுவான். நம்ம இதோட பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிறோம். ஏப்பா சமுத்திரபாண்டி, நிச்சயம்தான் பண்ணியாச்சு, தேதியை குறிச்சிட வேண்டியதானே? மாப்பிள்ள டிவில ரிப்போர்ட்டரா வேலை செய்யறதுனால ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னா அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு போறோம். உங்க அக்காவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா மாமா? நீங்க தானே எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப வச்சுக்கோங்க. அதுக்குன்னு வருஷ கணக்காவா தள்ளி வைக்க போறீங்க? இந்த மாசம் 18-27, அதை விட்டா நெக்ஸ்ட் மந்த் எல்லா நாளும் முகூர்த்த நாள் தானே? மாப்பிள ரொம்ப வேகமா இருக்கார் போல இருக்கு. விட்டா காயத்ரியை தூக்கிக்கிட்டு மாப்பிள பின்னாட மாதிரி குதிரையில போயிருவாரு போல இருக்கு. பாட்டி, அது பின்லாடன் இல்ல, பிருத்திவிராஜன். பேர கூட மாத்திட்டாங்களா சந்தோஷ்? ராணி உனக்கும் சுத்திக்கா, உனக்கு தான் ஓவர் திருஷ்டி. அம்மா என்னயா? டேய் சந்தோஷ், என்னடா டேய், கைய போய் கட்டு. என்னயா என்ன? கைய காட்டுறா. ஐயோ, நிச்சயதார்த்த போட போய் கிழிக்கிற. என்னங்க புள்ள மயக்கம் போட்டு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க. ஐயோ என்ன ராணி, சந்தோஷ் எனக்கு தண்ணி தெளிங்க. என்ன பண்ணி அத ரத்தத்தை பார்த்தா மயங்குவே தெரியும். சாவுக்கற சாவுக்கற ஆம்பளை பிள்ளையடே நீ. இதுதானே எங்கள் வீடு, சந்தோஷம் பொங்கும் கூடு, தாய் தந்தை அன்பில் வாழும் ஜீவன் நாங்களே. இதுதானே எங்கள் வீடு, சந்தோஷம் பொங்கும் கூடு, தாய் தந்தை அன்பில் வாழும் ஜீவன் நாங்களே. சிறு தூரல் இங்கே உண்டு, அதில் ஆனந்தங்கள் கண்டு, திருத்தூரல் இங்கே உண்டு, அதில் ஆனந்தங்கள் கண்டு. ஏழேழு ஜன்மம் ஒன்றாய் பிறப்போ. நிறங்களை தூவாதோ.
தாமியா பூவெல்லாம் வார்த்தையாகும் அம்மா பேசினா நீரெல்லாம் தீயாய் போகும் அப்பா ஏசினால் சுகமான வீடு தொப்புள் கொடி பூக்கள் நாங்கள் உறவாகும் வீட்டுக்குள் வீசும் வாசம் பாசத்தின் பாஷை பேசும் பூலோக சொர்க்கம் வீடுதானோ எல்லாம் வழக்கம் போல நடக்கிறதுதான் அஞ்சு நிமிஷம் ட்ரெயின் வந்திருக்கு என்னடே சந்தோஷ மறுபடியும் பல்சர் ரிப்பேரா எடே எத்தனை நாள் ஏதாச்சும் ஒப்பேத்த போற ஒழுங்கா பேரச்சம்பளத்துக்கு போட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வாடே ஏலே அவன் சொல்றான் பேரச்சம்பளத்துக்கு போட்டாடே லட்ச ரூபா கொடுத்து சோர்முல எடுத்துக்கிடுவாங்கடே ஏ கிண்டல் பண்ணாடே அக்கா வேணா நான் டிராப் பண்ணிட்டேமா கடையில அப்பா சாமி நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல கிளம்புங்க சரி வாங்கடே என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அதான் முடிச்சல வா நானே போய் வாங்கிக்கிறேன்
டாடா. இளே காலங்கத்துல என் கடைக்கு முன்னால இருந்து தாத்தாவை எழுதிட்டு இருக்க போல. என்னாச்சு கேத்ரிகா? டேய் மணி சந்தோஷம் கேடி எங்கலாம் பார்த்த ஆம்பளை தெரியலையோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடே, அவன் ஒரு ஆளு தான் நம்ம குரூப்லயே நல்லா படிக்கிறவன். அவன் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறது? ஹலோ, அவன் பல்ஸ் ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு வருவான், நீ கிளாஸ்க்கு போ. பெரிய படிப்பாளி, கிளாஸ்க்கு போய் படிக்கிற வேலைய பாருங்க. நீ கிளாஸ்க்கு போடே, படிப்பு பத்தி நீ பேசாத. நீ பெரிய படிப்பாளி தான். யா யா, குட் மார்னிங் சார். வை லேட்? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். வாட் அபௌட் யுவர் ப்ராஜெக்ட்? சீக்கிரம் முடிச்சிரும் சார். ஓகே, கேரி ஆன். அப்பா, 2003 மாடல் ஸ்ப்ளெண்டர், 20000 ரூபாய். 6 வருஷம் ஆயிடுச்சு அம்மா. வேற? பல்ஸ் 40000. 40000 ரூபாய். அப்பா பாவம் இல்லடா. என்னங்க இந்தாங்க என் பங்கு என் பிள்ளைக்கு, இதையும் வச்சுக்கோங்க. அப்பா உன் பொண்ணு சேர்ந்து நல்ல வண்டியை வாங்கி கொடுங்க என் பிள்ளைக்கு. பாத்தியாமா, உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க சிறுவாட்டு பணம் 500 ரூபாய் நோட்டு. புருஷனுக்குனா பணம் வெளியே வர மாட்டேங்குது, பிள்ளைக்குனா வந்து கொட்டு. கொண்டாங்க, சும்மா இருங்கப்பா. உங்களுக்கு அம்மாவுக்கு என்ன பண்றேன்? தூக்கமே நல்ல கேளுமா. அப்பா, 2005 மாடல் ஸ்ப்ளெண்டர், 20000 ரூபாய். நல்லா விசாரிமா, வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா, பெட்ரோல் கன்செப்ஷன் வருமா, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டு. அதுக்கு தான்ப்பா சிங்கிள் ஓனரா பாத்திருக்கேன். 9 4 5 2. அம்மா, என்ன மூணு பேரும் நியூஸ் பேப்பர்ல பொம்மையா பாக்குறீங்க? பொம்மை பாக்கல செல்லம், உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். ஹை ஜாலி ஜாலி பாத்தீங்களா? அம்மா, அதையும் பேப்பர்ல பாக்குற? உன் கடையில ஒரு நல்ல பொண்ணா பாக்க வேண்டியதானே? அடி அவன கல்யாண ஆசை பத்தி அவனுக்கு. சோமபடி 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 சோமபடி. டேய் எருமாடு, பெல் அடிக்கிறது காரணம் இல்ல. நீயே போய் தர. லூஸ். யார் நீங்க? நான் கேள்வி வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். நான் கேள்வி வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பால் காய்ச்சன அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ போய் ஆம்லெட் போடு, போ. உக்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அது யாரு, உங்க பொண்ணா? ஆமா, இவன் சின்னவன், காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு. அப்படியா? அம்மா வர புள்ள, பாப்பா எதுக்கோ கூப்பிடுது, நான் கிளம்புறேங்க. இருங்க, சொம்பு கொடுத்துருங்க. அது எங்கெங்க போ போகுது? நாளைக்கு காலையில வாங்கிக்கிட்டா போச்சு. அப்பப்போ போர் அடிச்சிச்சு, நான் கீழே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருங்க. அப்படியே பாப்பாவை அடிக்கடி கீழே அனுப்புங்க, நான் வரேங்க. டிவி பாத்துக்கிட்டே பாடம் படிச்சா எப்படி ஏன் மண்டையில ஏறும்? வா சாப்பிடலாம், வா. என்ன போச்சு? அது என்ன புது வீட்டுக்கு பால் காய்ச்சின மாதிரி இருந்தது? ஏதோ புது பொண்ணு பால் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. என்ன மூலையில நிறுத்திட்டேன் பாக்குறியா? கவலைப்படாத, அப்பப்ப நான் உன்னை வெளில கூட்டு போறேன்டா. புது போடா, நீ இன்னும் டிஎஸ் 50ல தானே ஸ்கூலுக்கே போற. காயத்ரி இங்க வாயா. என்னடா, யாரோ வீட்டுக்கு முன்னாடி பைக் நிறுத்திட்டு போயிருக்காங்க, அப்பா அதை போய் தொடச்சிட்டு இருக்காரு பாரு. அடுத்தவ வண்டியை தொடக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? ஏய், இது உனக்கு வாங்கின வண்டிடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், எவ்வளவு நாள் தான் நீ சைக்கிள்லயே போவ, அதனால தான் உனக்கு தெரியாம நாங்களே போய் வாங்கிட்டோம். வாங்கினதான் வாங்கினீங்க, புது வண்டியா வாங்கிருக்கலாம்ல. பாரு நம்பர 1947, தாத்தா பிறந்த வருஷம். வண்டி பழசா இருக்கேன்னு பாக்காதையா, பாசத்தை பாரு. இதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் தெரியுமா?
சரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் இப்போதைக்கு இதை ஓட்டிக்கிறேன் சரி போலாம் ஒரு நிமிஷம் அப்பா வாங்க எதுக்குடா வண்டியில இருங்கப்பா இதை புரிய இரு 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 இப்போ உட்கார் டேய் காத்துடா பனி டாடா டாடா நல்ல ஓட்டலமா யாரு என் பிள்ளையாச்சே என்னது வேகமா ப்ளீஸ் வேகமா ஓட்டினா சாவிய புடிச்சிட்டு மறுபடியும் சைக்கிளை கொடுத்துருவேன் சும்மா இருக்கா ஏய் இறா பாத்து பத்ரமா ஓட்டி போறாசா இதுவா தான் போக மாட்ட கூடாது இந்தா இத போட்டுக்கோ இதெல்லாம் தேவலப்பா போடு பத்த போடுறேன் ஏய் இது பயத்துக்கு போடுறதுலடா உன் பாதுகாப்புக்கு போடுறது ஒழுங்கா போடு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா போடுமா இப்படி போட்டுக்கணும் பை 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 பா இந்த அப்புறம் சந்தோஷ் ஈவினிங் வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் நானே வந்துடுறேன் நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் கேளுங்க என்னடா புது பைக் வாங்குனத மஞ்சு கிட்ட காட்டணுமா நீ எல்லாம் திருந்த மாட்டே நான் அவளை வச்சிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கா ரொம்ப வழியா டேய் உன்னே ஏ ஏ ஆக்கு கிட்ட குவ ஏ எப்படி ஆனிச்சிட்டு இருக்கே ஏ யோ எலியா ஐயோ அங்கிள் வாங்க அங்கிள் என்ன அங்கிள் இந்த பக்கம் இந்த பக்கமா ரெட்டபாளம் பலமா இருக்கான் தட்டி பாக்க வந்தேன் இல்லே ஆறு அமுகிட்டே இருக்கியா வாழ்க்கையில ஆறு அடிக்க மாட்டியா இல்ல அங்கிள் அது வந்து அங்கிள் இல்ல நிப்பாட்டு முதல்ல இந்த அங்கிள் சொல்றது நிப்பாட்டு ராமஜெயம் எழுதுற மாதிரி போயிட்டே இருக்க இல்ல அங்கிள் புது வண்டி வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் இந்த வண்டிக்கு சூரிட்டி போடுது நந்த இந்த வண்டிக்கு சூரிட்டி வரைக்கும் அங்கிள் ஒரு ரவுண்ட் ஓடி பாக்குறீங்களா அங்கிள் ஏன் ஓட தெரியாதா யாருக்குலாம் ஓட தெரியாது ஓட்டுவேன் ஆனா ஸ்டாண்ட் போட தெரியாது இன்னனே பேந்த பேந்த முடிச்சிட்டுக்கிற வந்தமா இறங்கனமா போட மாட்டேங்குது போ உள்ள வேலைய விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தேன் ஹாய் அது வந்து உள்ள காத்து வரல காத்து வாங்குற சாகல காதல் பண்ணுவீங்க அதே முள்ள உள்ள வருவீங்க துணி வாங்குற கஸ்டமருக்கு கலர மாத்தி மாத்தி குடுப்பீங்க உள்ள அக்கா கூடவ அக்காவா இல்ல ஏகப்பட்ட அக்கா உள்ள இருக்க எந்த கால பைக் சூப்பரா இருக்குடா அம்மா எனக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா உனக்கு இல்லாமையா எங்க போலாம் சொல்லு சினிமா பார்க் ஹோட்டல் அப்பா சார் கவள தெரியுமா அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நீ முதல்ல கிளாஸ் கிளம்பு சரி கிளம்பு ஈவினிங் மீட் பண்ணு பை ஓகே சாரி டார்லிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏய் ஏன் பைக்ல இது எங்கல சுட்ட ஏண்டா நாங்களா வாங்க மாட்டோமா என்ன என்னல பழைய வண்டி இருக்கு இந்த வண்டி இப்பதானே வாங்கிருக்கேன் ஏலே இந்த வண்டி வாங்குனதுக்கு கூட கொஞ்சம் காசு போட்டு புது வண்டி வாங்கிருக்கலாம்ல டேய் இந்த வண்டி வாங்குறதுக்கு எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா நான் ஃபாரினுக்கு போய் எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன் டா பாத்தீங்களா டே அம்மா அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கானே போதும் அடங்கடே அப்ப இந்த சண்டே சந்தோஷோட பார்ட்டி பாளையங்கோட்டையில என்னடே ஏலே பைக் பலசா இருக்குன்னு பார்ட்டியை கம்மி பண்ணிர போற நாங்கலாம் வயிறு முட்டை குடிப்போம் வாங்கடா முதல்ல கிளாஸ்க்கு போலாம் பார்ட்டி பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் வா சொன்ன டைத்துக்கு வர மாட்டே காயத்ரி சாரி டா கொஞ்சம் லேட் ஆயிச்சு வா இன்னைக்கு கடையில கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அதான் லேட் மேடம் என்ன சாப்பிடுதே ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆமா உனக்கு கேக்கணும்னு இருந்தேன் அந்த லோக்கல் கவுன்சிலர் மேட்டர் என்னாச்சு பா காயத்ரி பப்ளிக் மேட்டர் பேசிறதுக்காக வாங்கி வந்திருக்கோம் நம்ம पर्सनल மேட்டர் பேசுவோம் पर्सनल மேட்டர்னா நானும் நீங்களுமா ஆ நீயும் நானும் என்னோட மச்சான் கூட மச்சானா ம் சந்தோஷா டேய் சந்தோஷ் அடப்பா அதா அக்கா எங்க என்னக்கா வாடா ஏண்டா தம்பி அரை மணி நேரம் கூட எங்களை ஃப்ரீயா விட மாட்டியா அதான் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போதுல அதுக்கு அப்புறம் என்ன ஆமா கடையில வேலை இருக்கோ என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேலை முடிஞ்சிருச்சு கரெக்ட்டா அத்தான் கூப்பிட்டாரு வந்துட்ட உனக்கு என்ன ஆமா நீ என்ன பண்ணுவ அத்தானுக்கு உன்னை பார்க்காம நைட் எல்லாம் தூக்கம் வந்திருக்காது அத அப்பப்ப வர சொல்லி உன்னை பாக்குறாரு என்னதான் ஒரே ஜொல்லதா ஏய் நியூஸ் இல்ல பார்க்கலாம் அத்தா 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 காயத்ரி காயத்ரி குடுக்கு சொல்ல காயத்ரி யாரா இந்த மஞ்சு அத்தா அத்தா ப்ளீஸ் காயத்ரி காயத்ரி குடுக்கு சொல்ல காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் அத்தா ப்ளீஸ் அத்தா ப்ளீஸ் ஆன் பண்ணாதீங்க அத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னடா ஆச்சு ஜூஸ் கடை வாசலுக்கு என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போனே
முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்றது? இப்பவே டைம்க்கு வர மாட்டேங்கற. எப்ப பாரு உனக்கா வெயிட் பண்றதே எனக்கு வேலை போச்சுடா. வாள வர சொல்ல. லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ. உள்ள வா. உள்ள தான் இருக்க. எங்கடா இருக்க? ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய். வாங்க உட்காரு. வந்து கூலா ஒரு காபி ஜூஸ் குடிக்கலாம்னு ஃப்ரெண்ட் ஒரு வரசு ரொம்ப சுத்தத அவங்க எல்லாரும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டாங்க உன் தம்பிக்கு சரியான ஜோடிதான் என்ன பிங்கி பிங்கி மேட்சிங் மேட் ஃபார் ஈச் அதரா ஏய் என்ன சாப்பிடுற சந்தோஷ் கேன் ஐயோ ஹலோ பாப்பா ஒரு சந்தோஷ் மஞ்சு டம்ளர்ல mix பண்ணி கொடுங்க ஏ மச்சான் மாப்ளா ஹ கோழி கால கேட்டா வெறும் எலும்பு கொடுத்துருக்கான் மாப்பிளா மச்சா ஒரு ரகசியம் சொல்லட்ட அந்த கறியை தின்னதே நான் தான் ஆட சீச்சி எச்சி சிவரு மச்சா சூப்பர் ஃபிகர் அம்ம பாலே சொல்லவே இல்ல மாப்பிளா ஏய் யார் நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏய் யாரோ நீங்க சந்தோஷ் இங்கட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் வரை விடுங்க இங்க பாருல பொண்ணுங்க வரசனா நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் என்ன மச்சான் அது ஒண்ணே மாதிரி ஃபிகர் எல்லாம் மிதிச்சிட்டே போலாம் செல்லம் போ போ ஏய் யோசா சந்தோஷ் ஏல கைய வைக்காத என்ன ஏ சத்தம் குடி இருக்கிற வீட்ல என்ன மசிங்க பண்ணிட்டு இருக்க ஏய் குடுத்தனானு இருந்தா நாலு பேர் என் வீட்டுக்கு வந்துட்டான் போவாங்க வா போல எழுந்துருல வாங்கக்கா என் தெய்வங்க என்ன காப்பாத்த தெய்வம் சிங்கம் உள்ள வால வா மச்சான் அக்கா கூப்பிடுதுல வாணுவா போலீஸ் புடிச்சிருமோன்னு பயப்படுறியா சந்தோஷ் நீங்க யாரு போலீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க சாரி சார் இது ஒரு நிமிஷம் வாங்க சார் உட்காருங்க சந்தோஷ் தோவரா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்காக போலீஸ்ல இருந்து வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் போலீஸ் வருவாங்க ஏமா டிவி நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறது இல்லீங்களா அங்கங்க தீவிரவாதிங்க எவன் நல்லவன் கெட்டவன் தெரிய மாட்டேங்குது இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க மேல போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கான்னு நாங்க வெரிஃபை பண்ண வருவோம் ஏன்பா நீதான் சந்தோஷ் குமார் ஆமா சார் உன்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வா ஒரு நிமிஷம் சார் அம்மா உங்க ரேஷன் கார்டை கொண்டு வாங்க சார் கொடுப்பா இந்தா இத கொண்டு போய் கொடுப்பா மா நான் இப்படி கொடுக்கறது கொடுமா மா சார் ரேஷன் கார்டு என்னம்மா இது தம்பிய பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுங்க சார் ஏமா நீங்களே எங்களை கெடுக்குறீங்க உங்க பையன் நல்ல பையன் தான் ரிப்போர்ட் நல்லபடியா தான் எழுதுவோம் இன்னும் 45 நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்து சேர்ந்துரும் வரமா சரி சார் நல்லா இருக்கீங்களா ஆமா பாக்கியம் ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன் இல்ல லேட் ஆகும் லட்சுமி உங்களுக்கு நான் எண்ணத்துல குறை வச்சேன் முதல்ல அவளை வேலைக்கு போகட்டான் சொல்லு நான் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேங்க கேட்க மாட்டேங்கிறா மீறி கேட்டா மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுறா பிடிவாதத்துல உங்களை மாதிரியே இருக்கா யாரோட பணத்திலயே வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எனக்கு கை கால்லாம் நல்லாவே இருக்கு ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா இங்க பாருமா ஊர் அறிய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா மட்டும்தான் இந்த அப்பா அம்மா உறவு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் விருந்தாளி மாதிரி தானே வந்து போறாரு என்னதா இருந்தாலும் இந்த விருந்தாளி பேர் தானே இனிஷியலா போட்டுக்கிட்டதே ஐயோ என்னங்க இன்னைக்கு நேத்தாவை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா விடுங்க இத பாருங்க நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க நேத்து வேலைக்கு போகாம பஸ் ஸ்டாப் நின்னுட்டு இருந்தா என்னன்னு கேளு நீங்க பாத்தீங்களா
பாக்காமலே சொல்றேன். கேட்டியாமா பாத்துட்டே போனாராம். இறங்கி வந்து ஏன் இங்க நிக்கறானே கேட்க முடியல. ஏன்னா ஏசிக்கு இல்லீகலா ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு போய்டும்ல. எனக்கு போதும். பயம் இல்ல திமுற போற. வேண்டாங்க. இதுவே அதிகம் அடிச்சு உங்களுக்கு. நீ வேற. வர வர எந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதியே இல்ல. எனக்கு பாத்து ஏண்டி அவர் எதிர்த்து பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? லட்சுமி இது வரேங்க. போ போ பெருந்தாளி அப்பா கூப்பிடுறாரு. ஏய் உன்ன காலல உள்ள ஆளா வரேங்க வந்து உள்ளஞ்சிக்கிறேன். ஏய் நீ சாப்பிட்டுட்டு படுடி. படுத்திட்டான் எரியுதுடி. அடிச்சி அத விடு அங்க பாரு ஒரு பச்சி சிக்கிருச்சுடி. யாருடி இவ குடிச்ச பால் கொமட்டல நிக்கி பாப்பமா பாம்போ. பையனு நச்சுன்னு தாண்டி இருக்கா வருவம்ல. இப்படியே நாலு நாள் படிக்க வரட்டும். இந்த ஈர துணிய போட்டு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிருவோம் அமைக்கிருவோம். என்னடி மச்சான் ரொம்ப சிரித்துக்கிறான். அதான் நான் சொன்னேன் இன்னும் பால் குடிய மறக்கலன்னு. என்னடி அங்க போயிட்டான். கோழி எங்கடி போயிரும் வாடி அமைக்கிருவோம். படிச்சது போதும் எங்கேயும் கொஞ்சம் பாரு பாரு மச்சான். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் என்னாச்சு ஏன் சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. இவளுங்க ஏதாவது வம்பு பண்ணுறீங்களா? யார் அவ இவங்கற அவன என்ன கற்பச்சிட்டோமா? ஏய் சி நாரி போன வாயில இருந்து நாத்தம் புடிச்ச வார்த்தைங்க தான் வரும். இதுங்க கிட்ட போய் ஏய் வா வாடன்றல. இவளுங்களால என்ன பண்றேன் பாரு. ஓடி ஓடி பாத்துறோம். அவன வீட்டுக்குள்ள வச்சு போடிக்கோ. உடம்புல குழுப்பு ஏறிச்சுனா எவன் களைப்பான அலையறாளுங்க. அதுங்களும் அது மூஞ்சிங்களும் என்னமா சத்தம் போட்டுக்கிட்டே வர. அதான் அன்னைக்கு ராத்திரி ஒருத்தி பால் காய்ச்சி கொண்டு வந்தாலே. ஆமா திரும்ப வந்த பிரச்சனை பண்ணலாம். கௌரவமா சம்பாதிச்சா வீட்டோட அடங்கி இருப்பா. அதான் ஊர்பட்ட மாப்பிளைங்க கொண்டு கொட்டானுங்களே எப்படி சும்மா இருப்பா? நமக்கு தலையெடுத்து இந்த குவார்டர்ஸ் விட்டு வர வழி இல்ல. சரி சரின்னு போறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறான். இனிமேல சும்மா விட்டா எவனாவது நாளைக்கு நம்ம வீடு கதவு தட்டுவான். ஹலோ அத்தா. சொல்லு காயத்ரி. சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். வரச வாங்கவே ரெண்டாவது மடியல்ல. சரி சரியா போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. அவ வீட்டுக்கு ராத்திரில ஆம்பளைங்க வந்து போயிட்டு இருக்கானோ. இவளுக்கெல்லாம் எப்படி வீடு விடுறாங்கன்னு தெரியலங்கிறது. 10,000 கொடுத்தா எவனி வீடு விட மாட்டேன். இவளுக்கு மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த டவுனுக்குள்ள இப்படி வாடகை ஏறி போய் கிடக்கு. மேல கைய வைக்காதல. எவ கோழி சொல்லிப்பான்னு எனக்கு தெரியும்ல. அவளுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ பொத்திக்கிடுக்கடா. காயத்ரி என்ன இங்க? சந்தோஷ் ஏன் நிக்கிற? கிளம்புங்க கடை கிளம்பா. வெளிய வர முடியாதா?
ஒன்னு ரெண்டு போலீஸ் தானடி உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட்ல உள்ள அத்தனை போலீஸும் இந்த பாரோட முன்னால இல்லலா? ஏலா! நான் நினைச்சா உன் மொத்த குடும்பத்தையும் சங்கரத்துறேன். இந்த பானுக்கு பால் குடுக்கவும் தெரியும், பால் தெளிக்கவும் தெரியும். உன் பொண்ணு கிட்ட சொல்லிவே. அவன் யாரு? பத்திரிக்கைக்காரனா? கொம்பு முளைச்சிருக்கா? உன் பொண்ணுக்கு தாலி கட்ட கோயிருக்காதுன்னு சொல்லுவே. ஏலா! போலீஸ் ஜீப்ல போயிட்டு வந்தேன்ற அவமானத்துல பேசலலா? என்னைக்கு இந்த மங்கள பானுவ ஒருத்த முத முதல கொய்ய வச்சானோ உன்னைக்கு போயிடுச்சுலாம். எல்லாம் யார்ட்ட ஜோக்கிறத சொல்லிவே. ஒருத்தரு அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருந்த, ராட்சசி மாதிரி இருந்த. அவ பேசின அந்த வார்த்தைங்க ஆயுசுக்கு கேட்டதில்ல. கடவுளே! ரோட்டோட போயிருந்தா விடலாமா, வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சு விரட்டத செய்யணும். அவளை என்ன செய்யறேன்னு பாருங்க. வாய் முடி காயத்ரி, பண்ணின்னு தெரிஞ்சு அது கூட கட்டி புரண்டு சண்டை போட்டா நம்ம மேல நாரத்தான் செய்யும். பாரு, இது என்ன நம்ம வீடு மாதிரியா இருக்கு? நம்ம பிள்ளைங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாது. அப்படி இருந்தா ஏன் இப்படி? அவள் அந்த கொலச முத்தாரம் வந்தா பாத்துக்கணும். அவ பாத்துக்கோ. அப்பா, அம்மா வந்து முதல்ல முகம் கழுவிட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுங்க. சந்தோஷ் வந்து பார்த்தானா என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்பான். காயத்ரி, உன் தம்பி கிட்ட எதுவும் உளறி கொட்டிடாதம்மா. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தாதான் மெரிட்ல பாஸ் ஆகி அவன் ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போக முடியும். புரியுதா? காயத்ரி, எதுக்கு இப்படி பண்ண? என்ன, எதுக்கு இந்த விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறந்து? அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? தண்டடாய், எனக்கே தெரியாம எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சா தெரியாதுன்னு நினைச்சியோ? கடைக்கு போறியா? ஆமா, எக்ஸாம் அன்னைக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? இருந்தாலும் இன்னும் உனக்கு ஆம்பளைக்கே ட்ரெஸ் எடுக்க தெரியல. நீ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? நிஜமாவாக்கா? ஐயோ, உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா. நான் எடுத்திருந்தா கூட இவ்வளவு அழகா எடுத்துக்க மாட்டேன். ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கடையில இருந்து பாத்திலேயே வந்துட்டியாமே. அது ஒண்ணு இல்ல, லேசா காய்ச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப சரியா போயிச்சு. காய்ச்சலா? என்ன திடீர்னு பாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண திறன் தான். மிஸ்டர் பிரகாஷ் நினைச்சுக்கோ. அம்மா அம்மா, சுட போகுது. அம்மா, ஏன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு? அழுதியா? இல்லையே, இல்ல. டிவி சீரியல பாக்காத பாக்காதன்னு சொன்னா எங்க கேக்குற? அப்புறம் இந்த கீழடிக்காரி இருக்கல்ல, ஏ ஏதா சொன்னாளா? இல்லம்மா, நான் மேல வரும்போது என்ன பார்த்து நக்கல சிரிச்சா, நான் கண்டுக்காம வந்துட்டேன். அவ கடக்கறா கண்ட சிரிக்கி. அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ காப்பிய குடி, ஆறிடு போ. சரிம்மா. அரை மாசமோ ஒரு மாசமோ வாடகை போனாலும் பரவாயில்ல. சரி சரி, காயத்ரி கிட்ட சொல்லி அந்த பொம்பளை கிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் சொல்லு. புரியுதா? வர. இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி, யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல. மா மா, இங்க வச்சிருந்த நோட் புக்கை பாத்தியம்மா? ராத்திரி இங்க தானே இருந்துச்சு. இந்த நோட்டை பாரு. மூஞ்சிய பாரு, நான் எவ்வளவு நேரம் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் நாய் தான் கத்துச்சோன்னு நினைச்சேன். உன்னெல்லாம் டேடி கடையில கொஞ்சம் லீவ் சொல்லிடுறா. நாய் எல்லாம் போய் சொல்லாது. ஏய், ஆமா, இங்க எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேன். எப்ப பார்த்தாலும் அதை செய் இதை செய்யணும் ஒரே டார்ச்சர். அம்மா, இந்த பொண்ணுங்க பிறந்த வீட்டுல பிறக்கவே கூடாது. அப்படியே பிறந்தாலும் அண்ணனா பிறந்திருக்குமா, தம்பியா பிறக்கவே கூடாது. என்ன ஏமா ரெண்டாவதா பெத்த? பெத்தவங்கள ரொம்ப பாசமா பாத்துக்கவே இருந்தாயா, அதனாலதான் உன்ன ரொம்ப செல்லமா வளர்க்கறோம். நீ தாண்டி இந்த வீட்டு கடைக்குட்டி. கடைக்குட்டி இல்ல, கடைக்கு போற குட்டின்னு மாத்தி வச்சுக்கோங்க. நேரமாச்சல் குதிச்சு இன்னும் போகாம இருக்க? ஐயோ, இங்க பாரு, நீயே போன் பண்ணி இல்லையோ சொல்லிக்கோ, ஐயா பிசி. டேய் டேய், நாலஞ்சு தடவை போன் ட்ரை பண்ணடா, லைனே கிடைக்கல. டேய் மச்சி, நான் வரே. டேய், சரி. இந்த ஒரு நிமிஷம் வாங்க நஜி, இந்தாக்க வாங்க வாங்க. ஹாய் அங்கு. ஐயோ அங்கு,
நான் தான் என்ன விஷயம்? அக்காக்கு உடம்பு சரியில்லை அங்கு. அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்கும்னு. ஏன் பொண்ணு சொல்லாமல? அதெல்லாம் இல்ல அங்கு, எதுக்கு ஒரு ரூபா வேஸ்ட் பண்ணுன்னு தான் உங்ககிட்ட நேர்லயே. போதும் போதும், லீவு தானே, எடுத்துக்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கணக்கு போட்டா சரியா வர மாட்டேங்குது. ஏய் சொல்லிட்டே போக வேண்டியதானே? இல்ல அங்கிள், அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாலாம். அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே? என்னடா சொல்லு என்ன? சாயங்காலம் எப்படியாவது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துறேன். வேணும் பா, காயத்ரி அக்கா லீவு, நானும் லீவ் போட்டு அண்ணாச்சி கத்துவாரு. எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ வரணும். எப்படி தம்பி கொடை அங்க காலன்ட்டு இங்க என்ன குடைஞ்சிட்டு இருக்க? நல்ல துணியா கேக்குற சொல்லு. அது இல்ல அங்கிள், அக்கா லீவ் சொல்ல சொல்லிச்சு. ஏய் இத தாண்டா ஆப்பனவரா சொல்லிட்டு இருக்கேன், கவலைப்படாத, நான் போஸ்டர் சாது ஒட்டிறேன். இது யாரு? ஹலோ சார், நான் காயத்ரி பேசுறேன் சார். எனக்கு உடம்பு சரியில்லை சார். ஐயோம்மா சார், நீங்க அடற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான தலைவலிதான். இத தாமா உன் தம்பி ஆப்பனவரா சொல்லி கொண்டுகிட்டு இருக்கான். அவங்கிட்ட போன் கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் அவங்கிட்ட பேசு. இந்தல ஹலோ டேய், கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி இங்க குதிச்ச? அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? சரி அடிக்கிறியா? இல்லக்கா கிளாஸ் தானே, பரவாயில்ல. டேய் இதெல்லாம் நல்லா இல்ல, கிளாஸ்க்கு போ சீக்கிரம். சரிக்கா கிளம்பிட்டேன், கிளம்பிட்டேன், திட்டாத. சரி 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 உனக்கு உடம்பு சரியில்ல, அந்த மரியாதை இருக்கட்டும். நீ ஜெயிச்சிட்டு வச்சுக்க, விளையாடுறதுல போதுங்க. காயத்ரி என்ன நீ படு, காயத்ரி படு, காயத்ரி படு, சொல்றல உனக்கு உடம்பு சரியில்ல, படு காயத்ரி, படு, உடம்பு சரியில்ல. அவ கால ஏண்டா குடிக்கிற? காயத்ரிக்கு முதல்ல பொண்ணு பிறந்தா உனக்கே கட்டி வைக்க சொல்றேன், போதுமா? பாவம் இல்ல நீ, என்ன உடம்பு இப்ப எப்படிக்கா இருக்க உடம்பு? ஓகே, எதுக்கு இதெல்லாம்? டேய் நீ மேல போங்கடா. என்னல மவன? ஏய் டேய், இதெல்லாம் உன்னோட பிளானா? இல்ல, என்ன கோத்து விட்டு உன்னோட பக்கமா இருக்க? நல்லா நினைக்கிறடா. ஏய் அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா? நல்லா இந்த நானே கொடுக்கறத அத்தையா? என்னடா என்ன? மச்சான் அப்பவே சொன்னல, நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன குட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டல. விடு மச்சான், அவமானப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இருந்தாலும் அவன் ஆளு மேல அசிங்கப்படுத்திட்டான் மச்சான், அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். மச்சி நம்ம சாரதாவ கரெக்ட் பண்ணலாம் வா. டேய் அவ ஏன் ஆளு? டேய் விடுறே பங்காளி. பங்காளியா? வாடே பங்காளி, வாடே. பங்காளிங்கற? டேய் தட்டை யார் கொண்டு போறது? நான் வேணா காவ காகவா? ப்ளீஸ் போங்கடா. வாடே, உனக்கு இருக்கு, வா வா. கொஞ்சம் வெல் டன் சந்தோஷ், வெரி குட், வெரி குட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தோஷ் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேரில். வெளியில் இருக்கிற டெரரிஸ்ட்டை ஊடுருவாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் அது.
டெரரிஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்தா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அலாம் அடிக்கும். அப்படி ஒரு எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் அது. இதனால நம்ம நாட்டுக்கே பெருமை. சார், நாட்டளிக்கிற தீவிரவாதிக ஏசி ரூம்ல உட்கார்ந்து தண்ணியை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானோ அவனுங்களை போட்டு தள்ளுற நம்ம இப்படி குட்டிச்சவர்கள்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். கான், டெரரிஸ்ட் ஒரு கிரிமினலா மட்டும்தான் இருக்கணும், ஆனா நாம கிரிமினலாவும் இருக்கணும், அதே சமயத்துல போலீஸாவும் இருக்கணும். சேதுபதி, இந்த என்கவுண்டர்லயாவது சலீம் கோச உயிரோட பிடிக்க பாருங்க. என்னால கமிஷனருக்கு பதில் சொல்ல முடியல. சார், நீங்க கமிஷனருக்கு பயப்படுறீங்க, நாங்க டெரரிஸ்ட பத்தி யோசிக்கிறோம். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றதுக்கு தானே நாட்டாம பஞ்சாயத்தா சார்? அவனுங்களை பார்த்த இடத்துல சொல்லணும் சார். ஏ, உன்னோட முன்கோத்த முதல்ல மூட்டை கட்டி விடு. இந்த தடவையாவது அவனுங்களை உயிரோட பிடிக்க பார்ப்போம். தட் இஸ் குட் ஃபார் அவர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. யோ யோ யோ, இந்த தடவை நாம அவனுங்களை உயிரோட பிடிச்சே ஆகணும்யா. ஆல் தி பெஸ்ட் மை டியர்ஸ். நாளைக்கு ஸ்பாட். கம் ஆன் கான், ஒழுங்க வந்து சேரு. ஏ, நான் சொல்லிட்டே. அச்சா பாய், அச்சா பாய், ஓகே பாய், ஆமா பாய், ஓகே பாய், ஓகே, டேக் கேர், டேக் கேர். சரியா தமிழ் தெரியல, புடவதானே, நேரா போங்க லேடி செக்ஷன். சேலை வேணா சார், எனக்கு உங்க கடையில வேலை வேணும். வேலை வேணுமா? காலங்கத்திலயும் வேலை வேணுமா? இதுக்கு முன்னாடி எந்த கடையில வேலை பாத்தீங்க? துணி கடையில தான் சார். அதுக்கு முன்னாடி? அதுவும் துணி கடை தான். துணி கடையில மட்டும் எனக்கு 10 வருஷம் அனுபவம் சார். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கா? சரி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தது யாருன்னு? அங்க ஒரே ஆம்பளைங்க சொல்லல. இருக்கும்ல திருநெல்வேலி ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா உனக்கு வேலை உண்டு? வேலை உண்டு, கன்ஃபார்ம். இந்த பாருமா, நான் உனக்கு வேலை கொடுக்கறத முடிவு பண்ணிட்டேன். இந்த கடை முதலாளிங்கிற முறையில நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். கோபமா வர்றவங்க கிட்ட குணமா நடந்துக்கிடணும், படபடன்னு வர்றவங்க கிட்ட பதமாவும் நடந்துக்கிடணும். மொத்தத்துல இன்னைக்கு வர்ற கஸ்டமர் நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும். கண்டிப்பா வருவாங்க சார். ஏ, வருவாங்கன்னு எப்படி உத்தரவாதமா சொல்லுது? நீங்க பாக்க தானே போறீங்க. இல்ல பால்வண்டி, அண்ணாச்சி, இவங்கள கூட்டிட்டு போய் லேடி செக்ஷன்ல. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜென் செக்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் அங்க வேலை செய்யட்டும். நீங்க போங்கமா. அப்பனா உள்ள போட்டுறேன். டே, கிளம்பியாச்சு, சீக்கிரமா வந்துறேன். டே காயத்ரி, நான் தென்காசிக்கு போயிட்டு கடையை பாத்துக்கோ. ஏய் வழுக்க, உனக்கு என்ன வேணும்? முழுக்கை சட்டை வேணும். என்ன கலரு? வெள்ளவே. கொண்டா ஆயுஸ் முழுக்க துவைக்கவே மாட்டேன். என்னம்மா அந்த ஆளுக்கு மட்டும் முத்தம் கொடுத்து குடுத்திய, எனக்கு மட்டும் தொட்டு குடுக்கிய? கர்ச்சீஃபுக்கு அவ்வளவுதான், போயா. பாத்தீங்களாக்கா என்ன நடக்குதுன்னு? பாத்தேன் பாத்தேன், அவ கவுண்டர் தான் ரொம்ப பிஸியா இருக்கு, நம்ம கவுண்டர் தான் காலியா இருக்கு. என்ன பொக்க, உனக்கு என்ன வேணும்? என் பேரு அருணாச்சலம். அது இருக்கட்டும்யா, உனக்கு என்ன வேணும்? ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்டையும் வேணும். சைஸ் எனக்கு என்ன தெரியும், நீ தான் அளவு இருக்கணும். அட இரியா, அந்த பொண்ணுதான் அளவு எடுக்குது இல்ல, சட்டி எல்லாம் எடுத்தா இன்னும் கிழக்குல பார்க்க முடியல. என்ன நம்ம கிடையாது, நம்ம கிடைதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி இருக்காயா? இவ்வளவு பக்கத்தை இவ்வளவு கூட்டமா? கடையிலேயே இவ்வளவு கூட்டம்னா கல்லால எவ்வளவு நோட்டு இருக்கும் பாத்துட வேண்டியதா? என்னது, நம்ம கடையில் தான் வாட்சி இல்லையே, யாரு உனக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாய் உரிச்சு படுத்திருக்கானுதோ. இல்ல எந்திரல, இங்க எவ்வளவு படுத்திருக்க? யோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த கடையில ஒரு சூப்பர் ஒரு வேலையை சேர்ந்துருக்குல, அதை காலையில வந்து பாக்கலாம்னு வந்தா ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதான் இப்பயே வந்து இடம் பிடிச்சிருக்கோம். நீர் வேணா அப்படி கீழே வாயில படுத்துக்க வரும். நானு? ஆமா, இங்க. ஆமா, பிக்கரை பாக்க. ஆமாடே, போல போகத்த பயில. இனிமே நம்ம கடல் இந்த பிக்கரை பத்தி தெரியாதுல, நீ பேசாம படல. அந்த ஆள் மட்டும் இந்த பிக்கரை பாத்துருந்தானு வச்சுக்கோ,
நமக்கு முன்னாடி கடையை ஒடிச்சு காலையில முன்னாடி நிப்பாலே. ஆமா ஆமா சீக்கிரம் பண்ணு. சரி அவளை பத்தி கனவாத காம்போம். நீ சொல்றது சரிதான். இந்த ஒரு ஆம்பளை வந்திருக்கான், யாரும் கவனிக்கிறேன். கடை முன்னாடி விளையாடிச்சிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு வீல் இருக்குல்ல, அப்புறம் டூ வீலர் தான் நம்ம கிட்டே டூ வீலர், நம்ம போர் வீலர் டாப் பண்ணுவோம். இந்த வந்துட்டோம்ல. எனக்கு மழையும் பிடிக்கும், ஒன்னும் பிடிக்கும். ஒரு பையனை பொண்ணு மழைக்காக ஒதுங்கி நிக்கிறதுக்கு கூட போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுமா சார்? நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? தெரியுமே, அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே. இல்ல யாரையாவது கவுத்த திடீர்னு டிஜிபி ஆயிட்டாரா? மஞ்சு கொஞ்சம் பேசாம இரு மஞ்சு. ஏன் பயப்படுற? என்ன பண்ணிடுவாங்க? சுட்டு கொண்டுடுவாங்களா? சரி வா வீட்டுக்கு போ. எங்க வீட்டுக்கு போகாமா மத்தவங்க வீட்டுக்கு போக முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது ஏசி சார். ஏன்னா எங்க மனசாட்சிக்கு விரோதமா நாங்க எந்த தப்பும் பண்ணல. டிரைவர் வண்டியை நேரம் ஒயின் ஷாப் ஓரமா கொண்டு போய் நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்க ஐயாக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் தேவைப்படும். ஐயோ மஞ்சு, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட எப்படி பேசுற? நல்லா வாட்ச்மேன் காக்கி சரிக்கே பயப்பட தெரியுமா? உனக்கு வேணா அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் எனக்கு அப்பா. அப்பாவா? ஹலோ, என்ன போலீஸ் தோல் உரிக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா? ஐயோ சரி நான் கிளம்புறேன். ஏய் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ், கொஞ்சம் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு போயிடு. வண்டியில ஏறு, ஒண்ணும் பண்ண முடியாது. மஞ்சு யாருல? என் பேரெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல, என் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன ரோட்ல எடுத்து பேசுற, இங்க எடுத்து பேசுற, பேத்து போடுவேன். ஐயோ என்னங்க நீங்க, வயசு வந்த பொண்ண கைய ஓங்கிட்டே. அதான் டி ஊர்மேதா? நான் ஒண்ணு ஊர்மேயே போகல. ஏய் வாய் மூடு. நான் எதுக்கு வாய் மூடணும்? காதலிக்கிறது தப்பா? ஒத்தனையே காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்துவேன். ஒன்ன மாதிரி ராத்திரியில ரகசிய வாழ்க்கை வாழ மாட்டேன். வந்தால் மகாலட்சுமியே என் கடையில் இவல்லாஜியே, இவளாலேயே வாரம் ரொம்ப பெருக காமாட்சியே மீனாட்சி. என்ன ஒரே புக மட்டுமா இருக்கு, யார் போட்டா? ஏன் சார் பொங்கலுக்கு தீபாவளி தான் வருவீங்க, என்ன திடீர்னு இப்ப வந்திருக்கீங்க? நாங்க அதுக்கு வரலாச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? இங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. நீங்க கொடுக்கலாச்சு, ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட என்கொயரி பண்ண வந்திருக்கோம். புரியலையே. இவதான் இவ பேரு மங்கம்மா.
இவங்க பேர்ல கம்ப்ளைண்டா? இவங்க பேர் மங்கம்மாவா? தப்பா சொல்லுதீங்க. ஏன் கடைக்கு மகாலட்சுமியா வந்த தனலட்சுமி? ஓ, இங்க தனலட்சுமின்னு சொல்லிருக்காளா? இவ திருச்சியில திலகா, மதுரையில மல்லிகா, கடலூர்ல கனகானு ஊருக்கு ஒரு பேரோட பத்து வருஷமா டெக்ஸ்டைல கொள்ளடிச்சிட்டு இருக்கானாச்சே. அவ என்னைக்கு இந்த கல்ல கல எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து கல்லால பணம் கொட்டோ கொட கொட்டுது சார். பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டினது இருக்கட்டானாச்சு. அந்த பணம் எல்லாம் கல்லாவில இருக்கா? கல்லாவே காணுமே சார். வாயா, பக்கத்து ஊருக்கு போலாம். சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, உனக்கு என்ன ஐடியா? பேக்ல ஒத்த பட்டுப்படவோட காணாச்சி. பேக்ல பட்டுப்படவில காணுமா? ஐயோ, ஹலோ, பட்டுப்படவில காணோம். என்னம்மா, என்னது பத்து லட்சம் உடனே குடுத்துருக்கா? எங்கிட்ட கேட்க கூடாதா? கண்டுபிடிச்சிருவேன். யார் இந்த நேரத்துல பெல் அடிக்கிறீங்க? வரேன். மணி என்ன ஆகுது? யாருங்க? காயத்ரி, உள்ள போ. எங்க வந்த? உள்ள போ. உள்ள உள்ள போமா சொல்றேன். யார் இவங்கலாம்? என்ன போடி கேந்திரா, குடிச்சு வந்து வீட்ல கலட்ட வந்துறீங்க. குடிச்சுக்காம நீ வேற. ஏய், வெளிய போடா. வெளிய போடா ரஸ்க. வெளிய போ. வெளிய போ. ஏய் வாடா, வெளிய போ. வெளிய போ. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, யாரா வந்தல? ஏய், கேந்து வீடு வரோ. வெளிய போ. வெளிய போ. சந்தோஷ், என்னங்க போகும்போது புரோக்கரை பார்த்து சொல்லிட்டு போங்க, இந்த வாரமே வீடு கிடைச்சாலும் போயிடலாம். வயசு பொண்ணு வீட்டுல வச்சுட்டு வயசுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ரெண்டு தடவை சொல்லிட்டம்மா. சந்தோஷ், உன் ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னல? கேட்டு பாத்துறேன் காயத்ரி. அவங்க கறிமீன் சாப்பிடறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாமா? ஏன், அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையாமா? அவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களாமா? ஏய், கொடுக்க மாட்டேன்னா விடேண்டி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு காயத்ரி, நீ உன் ஓனர் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைமா, ஏதாவது வீடு கிடைச்சா போய் தொலைலாம். ரெண்டு தெருவு தள்ளி ஒரு வீட்டுல டூலைட் போர்டு பார்த்தமா, நான் வேணா அங்க போய் பேசி பாக்கட்டுமா? வேணா சாமி, இந்த ஏரியாவே வேணாம். எங்கேயாவது ஒதுக்கு புறமா போயிடலாம். சரி, நானும் சந்தோஷம் போய் புரோக்கரை பார்த்துட்டு அப்படியே நான் ஆபீஸ் கிளம்புறேன். போய் முதல்ல வாசகது தாங்க. அன்னை வயிற்று
தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமுடைய கலைத்தாயை தொழுவோம். அப்பா சுவாமி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னடா முடிசாமி எப்படி இருக்க? ரெண்டு மூணு நாளா ஆள பார்க்க முடியல. அதா ஒரு சின்ன சோழியில அது முடிச்சுட்டு வந்தேன். பிறவு தொழில் எல்லாம் எப்படி ஓடுது? ஓடுது ஓடுது. நான் இப்பதான் பக்கத்து தெருவுல நாலஞ்சு பார்ட்டிகளுக்கு வீட்டை காமிச்சிட்டு கமிஷனை புடிக்கிட்டு வரேன். புடிப்பாண்டினா கொக்கா அப்படியே வர்ற வழியில ஒரு கோட்டை பிடிச்சு வந்தேன். எங்க போய் வாடகாது? இது வாடகையா? ஓய் இடத்துல போர்டு வச்சு ஆபீஸ் போடுறதுனால கேக்குறியோ? ஏய் தராமலே எங்கடே போய் போறேன்? ஏ கமிஷன் வரல? கமிஷனா குடுத்துருவோம். இல்ல நீ நானும் நம்மாலே ஒண்ணுக்கு ஒண்ணு ஐட்டம்ல தாரம்டே. ஏய் கவரிங் மாமா டாடா. ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் பயப்பல, இதெல்லாம் கவரிங் யாரே சொன்னது? எங்க அம்மா தான். அம்மாவா? என்ன பாக்கிய? இல்ல நல்ல புள்ளைய பெத்து வளர்த்திருக்கீ இல்ல? அதான் பார்த்தேன். புள்ளைய பெத்தவளுக்கு எப்படி வளக்கணும்னு தெரியும். உம்மா வேலைய பாத்துட்டு போ. வீட்ல இருக்கல. சரிடா சரிடா போடா. காலங்கத்தால வாயை கொடுத்து வாயவே புண்ணாகிட்டம்ல. ஹலோ கம்ப்யூட்டர் தம்பி கொஞ்சம் நிக்கீங்களா? இதா வந்துடா இதா வந்துடா இதா வந்துடா. தம்பி அன்னைக்கு 18000 வாடகையில அஞ்சு பேர் தங்கற வீடு கட்டிங்களா? இப்ப ரெடியா இருக்கு போமா? அது அப்போ இப்ப 5000 வாடகைக்கு எட்டு பேர் தங்கற வீடு இருக்கா? வாடகை இல்லாம சும்மா தங்கற மாதிரி ஒரு இடத்துக்கு போறீங்களா? அங்க பாளையம் கூட ஜெயிலு. அங்க போறேன்னா யாரையாவது கொலை பண்ணணுமே. உங்களை பண்ணவா? பிளானிங் எல்லாம் நல்லா தாண்டே இருக்கு. ஆமா கொலை எப்படி செய்வீங்க? அப்படியே இல்லைங்களே, ஸ்ட்ரைட்டா ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அட கொலை வேற பாயிலா, எடுத்த காலி பண்ணுடே. உங்க கம்ப்யூட்டர் கொலை எல்லாம் பாழா போம்டா. நீ தெருவுல தானே படுத்துணும், என்னைய ஏத்தி கொலை பண்ண பாக்குறீயா? படு போய் பாயிலுங்க. ஹலோ ஓனரா, எனது வீட்டை வாடகை கிட்டீங்களா? யாரு கட்டி விட்டீங்க? இந்த புளிப்பாண்டி கொலை தெரியுமா? அலையிறிய பாத்துக்கிடுங்க, நல்லா இருக்காது. அடவே சார் வாங்க சார். வணக்கம் வணக்கம். டைவ் மாதிரி வண்டிய நானே நேத்து போன் பண்ண நினைச்சேன், நீங்களே வந்து நிக்கீங்க. வேண்டியதானப்பா, இன்னைக்கு தான வீடு காலியாச்சு. காலி பண்ணல சார், காலி பண்ண வச்சு மாத்திடுங்க. பொறுக்கி போயிலுங்க, ரெண்டு மாசம் வீடு காலி பண்ண வில்லங்க பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்புறம் என்ன அடிதடி அடிச்சா? அந்த லெவலுக்கு போச்சு தம்பி. படாலு காலில் விழுந்து காலி பண்ணிட்டானுங்களா சார்? ஹவுஸ் ஓனர் மலேசியாக்காக தனி வீடு, வீடெல்லாம் நம்ம கொண்டல் தான். இப்பப்பா பாக்கலாம். இப்ப கூட பாத்தலாம் சார். என் கமிஷன் எம்பது மாத்திரம் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா காலையில, நாளைக்கு பாக்கலாமே. சார் என் கமிஷன் பணமும் நாளைக்கு வாங்கிக்கப்பா. தம்பி படிச்சு போல சொல்லக்கூடாதா? 80 ரூபாய் போல் மாறிக்கும்ல. நாளைக்கு காலையில பாக்குறேன்ப்பா வீடு. சரி பணமும் நாளைக்கு வாங்கிக்க. பாக்கலாம் சார். வரட்டுமா? ஆனா நல்ல வீடா காட்டு. சரி வந்துருங்க சார். சார் காலையில 7 மணிக்கு சத்தியமூர்த்தி தெரு, மறக்காம வந்துருங்க சார். நான் 7 மணிக்கு வந்துருவேன், நீ வந்துருவியா? நான் 6 மணிக்கே வந்துருவேன் சார். சரிப்பா மறக்காம வந்துரு. சரி சார் பாத்து போங்க. நல்ல வீடா காட்டு. நல்ல வீடுதான் சார், உங்களுக்கு பார்த்தா புடிச்சு போகும் சார். தம்பி பாக்கலாம். 80 ரூபாய் கமிஷன் மறந்துடாதீங்க சொல்லுங்க. என்ன அப்பாப்பா, 80 ரூபாய்க்கு எவ்வளவு முக்க வேண்டியது இருக்கு? முனுசாமி உனக்கு பேங்க் ஓபன் பண்ணுவாடே. நீ கடையை காலி பண்ணுவே, கழுவி விடணும். கழுவி விடணுமா? அவ்வளவு நாரி போச்சோம் நம்ம பொழப்பு. சரிடே இன்னைக்கு ஆபீஸ் லீவுடே, நீ சந்தோஷமா தேயிடே. வரட்டுமா? இல்ல இங்க சாண பிடிக்காதான் வாடகை கேப்பான். வீடு பாத்துக்கிடுங்க. நீங்க எங்கயோ போறீங்க, உள்ள வாங்க சார். வலது கால எடுத்து வச்சு வாங்க. சுவிட்ச் போட லைட் எரிய பாருங்க. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். வருவாய் பயலு அப்படி அப்படியே கூட்டு போயிருக்கானு சார். நல்லா பாருங்க சார், ஃபேன் கூட அப்படியே இருக்கு. எவ்வளவு பெரிய ஹால் பாத்தீங்களா? படுத்து உருளலாம் சார். இந்த ஏரியால இவ்வளவு கம்மி வாடகையில வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டம், பாத்துக்கிடுங்க. கிடைச்சிடுச்சாப்பா, அது உங்க அதிர்ஷ்டம். ஆமா என்ன, வீடு ஃபுல்லா ஒரே சாராய் பாட்டிலா கிடக்குது, மறந்து போய் ஊட்டி. நீங்க வேற இந்த காலி பயிலு இருந்தாலும் சொன்னல, நான் கிளீன் பண்ணி கொடுத்தேன் சார், ஒண்ணு கவலைப்படாதீங்க. கிளீன்லாம் பண்ணி கொடுப்பேன் ஓகே, ஆனா ஹவுஸ் ஓனர் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாரா? சார் ஒயிட் வாஷ் எதுக்கு சார்? வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா பழிச்சுட்டு ஆகும்ல. என்னையா வண்டி கழுவுற மாதிரியே பேசி சார். ஒயிட் வாஷ் பண்ணா 10 நாள் ஆகும் சார். பரவாயில்லையா? என்ன தம்பி இந்த வீடியோ நல்லா இருக்குப்பா, இந்த வீட்டுக்கு வந்துடலாம். செலவாகுண்டா சார்? சில்லறை விஷயத்துக்கு யோசிக்காதீங்க சார். சரி எனக்கும் என் பிள்ளைக்கும் வீடு ஓகேப்பா. என் பொண்டாட்டியும் பொண்ணு வந்து வீடு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு வை, அடுத்த நிமிஷமே அட்வான்ஸும் கையில கொடுத்துறேன், நீ ஹவுஸ் ஓனர்ட்ட கொடுத்துரு. ஆனா ஒரு விஷயம் சார், அவங்க வந்த பிறகு துணிகாய் போட கம்பி இல்ல, பால்கனி இல்லன்னு வாடகை குறைக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூப்பிட்டு வாங்க, அவங்க பார்த்து ஓகேட்டா மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். சார் 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 மறந்துட்டீங்களே, நம்ம போர்ட படிச்சு சும்மா போறீங்களே சார். எந்த போர்டு? 80 80 80 சார். 80ஆ? ஓ அதே தான் சார். விட மாட்டிய போயிட்டான். செத்தம் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு சமாதியா போய் ஆவிக்கெல்லாம் வீடு வேணுமா வீடு வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. அப்பா பணம் கொடுத்துட்டு போறாரு, பையன் பாமா போட்டு போறான்.
என்ன 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 தேடிட்டு இருக்க? இட்லி பானங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க, காபி அது வச்சிரு. அதெல்லாம் வேணா ராணி, நான் போய் ஆபீஸ் கேண்டீன்ல குடிச்சிரேன். முதல்ல குளி பாக்கறதுக்கு பயமா இருக்கு. அங்க மட்டும் என்ன வாடுதான்? கோவம். ஒண்ணு வாணா விடுங்க. அப்புறம் இந்த வீட்டு புரோக்கர் வருவான். அவன் வந்தானே ஞாயிற்றுக்கிழமை காலையில வர. அவனுக்கு வேற கொடுக்கணுமா? பின்ன அவ என்ன உன் தம்பி அவசியல வீடு பாத்து கொடுக்கணும். எவ்வளவு? ஒரு மாசம் வாடகை. அது சரி. ஒரு மாசம்லாம் கொடுக்காதீங்க. பாதி மாசம் கொடுத்து அம்ச்சிரேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசாத. ஒத்திட்டத குடுத்துதான் ஆகணும். அப்புறம் மத்தியானம் சமைச்சிட்டு இருக்காத. தம்பி எழுப்பி சாப்பாடு வேண்டி சொல்லி அதெல்லாம் நான் பாத்துக்கறேங்க. பால் காச்சியாச்சு, மத்தியானம் சமைக்கணும். நீங்க போய் துணியை மாத்திட்டு கிளம்புங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? எருமை மாடு சின்ன தூங்கிட்டு இருக்க நீ. டேய் என்ன துரைக்கு இப்பதான் வெடியுதோ? நான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிடுறேன். நீ கிளாஸுக்கு போவானா? கிளாஸுக்கு எல்லாம் நல்லா போகாம இருக்க முடியாது. அவளுக்கு கடைக்கு லீவு கிடைக்காதுடா, பண்டிகை நேரம். நீ ஒரு நாள் கிளாஸ் போலனா கெட்டா போயிடும். நான் என்ன தெரியல சுத்திட்டு இருக்கேன், சும்மா இருமா. எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மனுஷன் வர சாப்பிட நம்ம போயிட சொன்னா கேட்கலாம். பாத்தியா, நீ கத்தாதுமா, நீ போமா, நான் இவனை பாத்துக்கிறேன். நீ போமா, எல்லாம் நான் குடுக்கற இடம். டேய் இன்னைக்கு நீ லீவ் போடுற. என்ன கைத்ரி விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? மஞ்சு கூட சுத்த மட்டும் லீவ் போடுறல. நம்ம வீட்டு வேலைக்கு லீவ் போடுறியா? அம்மா அம்மா இருக்கு. என்ன அம்மா 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 இன்னைக்கு நீ லீவ் போடுற. இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன். உன்னால முடிஞ்ச வேலைய பண்ண, மத்ததெல்லாம் நான் வந்து பாத்துக்கறேன். புரியுதா? புரியுது புரியுது. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண அடங்கி தான் போணும். பொண்ண மாதிரி தம்பிய சமாளிக்க என்ன மாதிரி அக்காதான் வேணும். ஏ மா போலமா, மன போபத ஆட்டல உன இறக்கி விட்டு போயிடுறேன். நீ வரும்போது தனியா வந்துருவல்ல? ஓகே. டேய் கதவு சாத்திக்கோ. அம்மா ஐயா, புலிபாண்டி வீட்டுக்கு ஆள குடி வச்சாச்சு. கமிஷன் வாங்கிட்டு புள்ள சாதிட வேண்டியதா? அம்மா என்னடா இது, புலிபாண்டி கிளிபாண்டி ஆக்கிட்ட? நீயா? எதே நீயாவா? வீடு பாக்கும்போது மரியாதை இருந்துச்சு, இப்ப என்ன மரியாதை குறையுது? முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு. வீடெல்லாம் புடிச்சிருக்கா தம்பி? அதெல்லாம் பிடிக்காமல இருக்கும். நீ முதல்ல மேட்டருக்கு வா. ஒண்ணு இல்லடே, சொந்தக்காரங்க ஒண்ணு செத்து போச்சு. 500 ரூபா கடன் வாங்கியிருந்தேன், நீ கொடுத்தா செட்டில் பண்ணிரு. கமிஷன்ல குடிச்சுக்கோ. யோ, இந்த உலகத்திலேயே செத்து போன பணத்துக்கு செட்டில் பண்ற ஒரே கேப் மாதிரி நீதாயா? நீ என்ன வேணா கேவலமா பேசிக்கடே, காசை கொடு, கிளவி செட்டில் பண்ணும்ல. யோ, அப்பா வீட்டுல இல்லையா? நைட்டு வந்து வாங்கிக்கோ. வாஸ்தவம் தான், அது வரைக்கும் பாடி தாங்காது இல்ல. போய் ஐஸ் பண்ணி. அப்பா, ச்சே, ஒரு எலி புலி அவமானப்படுத்திருச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மா மவன் சார், நீங்க
சேது, ஏதோ ஃபேமிலி மாதிரி தெரியுதுடே. திஸ் ஆர் ஆல் ஹிஸ் பிளானிங். சேது, இங்க பாரு. இத பாரு, ஸ்டூடண்ட் மாதிரில இருக்கு. கர்ன், யூ ஆர் ரைட். The student. என்னடே இது? We attempted a wrong operation. But informer இந்த அட்ரஸ் انا கொடுத்தான் கான். சேது, வச்சிட்டடா ஆப். நான் அலர்ட்னே அவசரப்பட்டு இப்படி போட்டேடே. அந்த ஆள் சொல்ற மாதிரி நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. போடு, ஏசிக்கு ஒரு போன போடு. தலை எழுத்து. போடு. சேது சார். முட்டா, இவன் என்ன சுட்டியா? இவனுக்கு ஏற்கனவே தெரியும்டே சார். இன்ஃபார்மர் இந்த அட்ரஸ் சார் கொடுத்தா. இன்ஃபார்மர் நட்டா அவன் நட்டா. ஓ, அவனுக்கு தான் அறிவு இல்லனா உனக்கு எங்கவே போச்சு அறிவு? அவசரப்பட்டு அவன் தான் சார் சுட்டான். சுட்டுக்கானுவ பாரு, தீவிரவாதி யாரும் சுடுன்ட்டு யாரும் தெரியாது. சார், சுட்டு ஓட்டி என்ன போய் சுடுதில்ல? இதுதான் கோட்டிக்காரனர் போமல இருக்க. இது சரிதா? நீங்க ரெண்டு பேரும் ஜிஹெச்ல அட்மிட் ஆகுங்க. அங்க தான் போறோம். இவன் தான் அக்யூஸ்ட். எந்த என்கவுண்டர் பண்ணாலும் அந்தால நம்மளுக்கே மார்க் போடுறாரு. நாமளே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். நீ தான ஏசிக்கு போன் போட சொன்னே. நல்ல பிளான் கொடுத்திருக்காரடே. விடுடே. என்னத்த பிளான் போட்டு கொடுத்திருக்காரு? என் கால சுட்டத தான் மிச்சம், கைய சுட்டத தான் மிச்சம். சரி சரி, எஸ்ஐ வரான் சார். தீவிரவாதி என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிட்டோம். சின்ன பையனா இருப்பான் போல இருக்கு. இப்பலாம் வயசுக்கு ஏத்த தப்பா யார் டாக்டர் செய்றாங்க? ஏற்கனவே செத்துட்டான் டாக்டர். What do you mean? He is still alive. இந்த பையன் சாகல. ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. ஹீரோ டாக்டர். சத்தம் 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 சத்தம்
தீவிரவாதியா சார் உண்மையிலேயே அவன் ஒரு தீவிரவாதியா சார் என்ன க்வெஸ்சன் இது தீவிரவாதி சுட்டதால தான் எங்களை சுட்டாங்க சார் வந்து அந்த பையன் சாவல சார் யோ என்னவே சொல்ற ஆமா சார் என்ன சொல்ற அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா சார் இப்போ எங்க இருக்கா ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க சார் அப்பா இது வேற குடத்தில் தாங்க முடியல என்ன ஏன் என்கவுண்டர் பண்ணிருக்கோம் என்ன பண்ண நம்ம தலையில உயிரோட இருக்காங்கறா ஏசி தெரிஞ்ச செத்தோம் முதல்ல போன் போடு அந்த ஆளுக்கு போன் போட்டு பேசிரவும் சார் ஒன் மோர் क्वेश्चन சார் வெளியே தப்பா என்கவுண்டர்னு பேசிக்கறாங்க சார் ஒன் செகண்ட் ப்ளீஸ் சொல்லுச்சது சார் அக்யூஸ்ட் உயிரோட இருக்கானா சார் 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 பதில் சொல்லாம போறீங்க சார் என்னவே சொல்றா சாரி சார் எதையும் உப்பிய செய்யாதே கிரம் ரஸ்மிட்ல அக்யூஸ்ட் செத்து போறான் சொல்லிட்டு இருக்கே இப்போ ஃபோன் பண்ணி அக்யூஸ்ட் உயிரோட இருக்கான்றே முட்டாள் 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 சரி நாங்க வரேன் நான் வரதுக்குள்ள அவன் செத்துக்கணும் சுதாகர் குப்பா சுதாகர் சார் சார கூட்டி போவே ஓகே சார் அம்மா கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் நம்ம சந்தோஷம் ஒண்ணு ஆகாது அப்ப நீங்களாவது அம்மா அப்பா நம்ம சந்தோஷம் ஆபரேஷன் முடிஞ்சிட்டுமா அம்மி பொழைச்சிட்டா என் பிள்ளைய முழு சைக்கிட்ட கொடுத்துரு வேஷம் கட்டி உங்ககிட்ட கூட்டிட்டு வர போலீஸ் இருக்காங்கப்பா இப்ப அவனை பார்க்க முடியாது மேடம் மனசு வச்சு எல்லாம் முடிஞ்சு போவோம் ஏன் டாக்டர் அவனை போய் காப்பாத்துறீங்க என்ன சார் விளையாடுறீங்களா உயிரோட இருக்கிற பையனை செத்துட்டதா சொல்லி எங்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிருக்கீங்க நான் மட்டும் பாக்கலனா இந்நேரம் கூறு போட்டு கெட்டி கொடுத்திருப்பீங்க இல்ல என்கவுண்டர்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா நானே கழுத்துல நிச்ச கொல்ல சொல்றேன் ட்ரீட்மென்ட் பண்ணாம விட்டா தானா சாவறோம் will you please get out of this place எதுக்கு டாக்டர் இப்ப தேவ இல்லாம டென்ஷன் ஆவறீங்க எங்களுக்கு கொல்ல பண்ண தெரியாம உங்கள்ட்ட சொல்றோம் உங்கள்ட்ட சொன்னா வேலை சுலபமாயிடுவே நினைச்சோம் இதெல்லாம் நம்ம ரெண்டு டிபார்ட்மென்ட்க்குள்ள நடக்கிற ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட் தானே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க என் குடும்பத்தையே கொண்ட கொலகாரனா இருந்தா கூட இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள வந்தா அவன் பேஷன் தான் அவன் உயிரையும் காப்பாத்துறதுக்கு தான் எங்க மருத்துவம் எனக்கு கத்து கொடுத்துருக்கு மேடம் ஏற்கனவே டெரரிஸ்ட் சுட்டுட்டதா ஏசி டிவி பேப்பர் நியூஸ் கொடுத்துருக்காவ அவளுக்காக ஏதோ அந்த பையல பார்த்து சாடிச்சிங்களே மேடம் டேய் பிச்சை எடுத்துட்டு இருக்க நாளை காலையில நியூஸ் வரப்போ அவன் செத்துருக்கணும் என்ன மிரட்டறீங்களா இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா உங்க மூணு பேர் பேர்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் நானும் கவர்மெண்ட் செவன் தான் நாங்க மட்டும் என்ன ரோட்ல நின்னு குச்சியை சவுத்துட்டு இருக்கோம் பேசுறாங்க பேச்சு என்ன சார் இது விடு அவளை எப்படி கால் பண்ணி தெரியும் வாடா அந்த பையனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அண்ணாஜி வணக்கம் வாங்க வாங்க நீ போய் எடுத்துல போல நீங்க நான் புளிப்பாண்டி புரோக்கர் அதுல நீங்க கூட போலியான்னு கேட்டேன் கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்கறேன் அண்ணாச்சி அது பொம்பளை சமாச்சாரம் எனக்கு நிறைய போன் வருமா சரி 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 இந்த போன் அடிங்க பாருங்க ஹலோ ஆ புளிப்பாண்டி பேசுறேன் சொல்லுவே என்னது 6000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடா இல்ல இருக்குலே ஆள் யாரு எம்எல்ஏவா ஏ சொல்ற பாத்துக்கோ எம்எல்ஏ மானாலும் எம்பி ஆனாலும் கமிஷன் விஷயத்துல புளிப்பாண்டி கரெக்டா இருப்பான் இல்ல போன வாரம் ஒரு மினிஸ்டருக்கு எஸ்டேட் முடிச்சு கொடுத்தேன் 7 லட்சம் ரூபாய் கமிஷன் வந்து பெரிய புரோக்கர் இருப்பான் போல இருக்கே அடிச்சு சொல்லே அப்பதானே புரியும் ஏமா என்னமா வாமா என்னமா நாள்ல எது நல்லா இருக்கு பாருங்க உன்ன தவிர எல்லாமே நல்லா இருக்கு அட சும்மா சொன்ன போமா இந்த பொம்பளையில திருப்தி படுத்தவே முடியாது அண்ணாச்சி எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கியா 25 வருஷம் சென்னையில சரவணா சோ தெரியுமா தெரியுமா போதிஸ் தெரியுமா ஆர்எம்கேவி தெரியுமா அந்த மாதிரி நம்ம கடை இருந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குமே எல்லாம் ஒரு கூலிங் சாய்னடா எல்லாம் ஜில்லுன்னு சொல்லுங்க நீ சொல்றது நடக்க மாட்டே ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு கிளிப்பாண்டி இருக்கான் சொன்னா நாளைக்கு ஓபன் பண்ணிடுவோம் அங்க கிடைக்குமா எந்தீங்க சென்னையில எங்க அண்ணன் கிளிப்பாண்டி இருக்கான் ஒரு போன் போட்டா போதும் நாளைக்கே உங்களுக்கு பழல் பாக்கல ஒரு கடை ரெடி ஆயிரும் சிங்க மாதிரி இருக்கீங்க அண்ணாஜி கை எடுத்து கும்பிடுங்க அப்படியே உட்காந்துருங்க இப்படியா நினைச்சு பார்த்துட்டே கண்ணு மூடுங்க சென்னை பனங்கள் பார்க்கில் ஒரு புதிய உதயம்
ராதா ரெடிமேடு, இது துணிக்கடை அல்ல, கடல். அண்ணாச்சி என்ன ஆயிட்டு? பில்லுக்கு பணம் கொடுக்க வரையில கும்பிட்டு வழியனு போய்க்கிறியால? இல்ல இங்க இருந்த புரோக்கருங்களே அவள் அப்பவே கிளம்பிட்டாவள, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜில்லுன்னு சொல்ல சொன்னாவ. ஐசில ஆள காணுமே, சேதே ஏசிக்கு போன போட்டு சொல்லு, விஷயத்தை முடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. ஹலோ, என்ன பொம்பளை? ஹலோ, என்ன சந்தோஷ் கிடைக்கலையா? என்ன பாக்குறீங்க? அவனை தேடி தானே வந்தீங்க? பின்ன உங்களை தேடி வரதுக்கு நீங்க அத்த பொண்ணு இல்ல, நான் உங்க மாமா பையனும் இல்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எதுக்கு அந்த பையனை கொல்லறதுக்கு இப்படி விருத்தனமா இல்லறீங்க? ஏன் டாக்டர் அம்மா, எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீ? அவன் பத்திரமா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கான். ஓஹோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. சேது புதி குறி வச்சு மிஸ் ஆன ஒரே ஆள் அவன் தான். மாவனை மறுபடியும் மாட்டானு வச்சுக்கோங்களேன், ஒரே ஷாட் தூக்கிடுவேன். கரெக்ட். பாத்து தையல் பிரிஞ்சிட போறது. மேடம், எங்க ஏசி சார்ட்ட ஒரு வார்த்தை பேசிறது இல்ல? உங்க ஏசி கிட்ட நான் எதுக்கு பேசணும்? என்ன மேடம், தீவிரவாதியோட மோசமா பேசிட்டு இருக்கீங்களே. அவன் எங்க கஸ்டடியில இருக்கிற டெரரிஸ்ட் மேடம். நீங்க ரெண்டு பேருமே என்னோட கஸ்டடியில இருக்கிற பேஷன்ஸ். ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது, பேசாம பிரெட்டும் பாலும் சாப்பிட்டு சமத்தா படுத்து தூங்க. குட் நைட். ஏ சேதுபதி ஐபிஎஸ், என்ன அக்கா நம்மள ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு படுக்க சொல்லுதா? கான் வெறுப்பேத்தாத கான், ஏசிக்கு போன போடுறா என்ன சொல்ல போறான்னு தெரியல. கத்து கத்து கத்த போற. இந்த ஆளுக்கு போனா போட்டு போட்டு தான் ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் ஒவ்வொரு காயம். கிடைக்கல கிடைக்காத நேரம் எந்த வீட்டுல இருக்காரா இருந்தாலும். ரவி, இன்னும் முடிக்கலமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. இந்த பையனை கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிம்மா. வெளிச்சம். சந்தோஷ் என்ற கம்ப்யூட்டர் மாணவனை போலி என்கவுண்டரில் சுட்டது பற்றி, தீவிரவாதி என தவறாக சுடப்பட்ட மாணவன், ஏசி ராகவன் அவர்களின் தலைமையின் கீழ் இந்த கொடூரமான சம்பவம் நடந்தேறியுள்ளது. சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் உங்க குடி வந்தாங்க. அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும்போது தான் நான் பார்த்தேன், வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது நல்ல குடும்பம், பாவம் அந்த பையன். போலீஸ்காரனுக்கும் இவாளுக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்கும் போல இருக்கு. சுட்டுட்டானுவ உசுரோட அருமை தெரியுமா போலீஸ்காரனுக்கு? ஆனா அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன், கலவரம் நடக்கும், பூமி வெடிக்கும், என்னால எதுவும் சொல்ல முடியாதுவே. இப்படி அநியாயம் நடக்குதுவே, கேட்க யாரு இருக்கா? ஏதோ பொழைச்சுக்கிட்டாம்னா, அவன் செத்து கித்து போயிருந்தாம்னா போலீஸ் அவன் உயிரை திரும்பி கொடுக்குமா? இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு நேத்து மேட்ட டிவியில காட்டுறான். டிவிக்காரன் லேஜ் போட்டவனா? அங்கங்க ஆள் வச்சிருப்பானோ? இல்ல பரவாயில்ல, போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுதான். உறவு என்ன அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம நாட்டுக்கு தேவை. வார்ட் நம்பர் 2ல இருக்க பேஷன் டிஸ்சார்ஜ் ஆட்டங்க. இன்னும் ஆர்மே டாக்டர். ஓகே சந்தோஷ். ஏய் இளமா, எங்கமா போற? என் புள்ளை கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறே சார். உள்ளே பத்து வகை சொன்னா தரதுலயே பத்து வச்சிருக்க. விட்டா 400க்கு குண்டு வப்ப போல இருக்க. சொல்லாதீங்க சார், அவ அதெல்லாம் செய்ய மாட்டான். நான் அவ அப்படி வளக்கல. போமா, அந்த பக்கம் கொண்டு வா. சந்தோஷ் உள்ளே ஏத்துங்க. பண்ணின ஏய் நீ வல சார், இவன் ஏசி ராகவன் கேஸ். ஓ, அவனா இவன்? இவனெல்லாம் அங்கேயே போட்டு தள்ளிருக்கணுமே, இங்கே அனுப்பிச்சானுவ. கொண்டல வை. என்ன
வணக்கம் அண்ணாச்சி, என்ன வெயில் உட்காந்துருக்கீங்க? அட விடுவே. அண்ணாச்சி, என்னவே பொண்டாட்டி புள்ளியெல்லாம் சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. ஆமா, உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தே, சரியா போச்சா? சரியாச்சு. உங்க ஒரு போனுக்கே ராஜ மரியாதை இல்ல, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அண்ணாச்சி. மார்க்கெட் வரைக்கும் போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாம் கிடைக்குதியா? ஒரு ஃபுல்லாவது அண்ணாச்சி. சரக்கு தானே, வாங்கிட்டு வந்து ரூம்ல போடு, கெட்டா போகுது. சார், இந்த பையன் தான் அந்த ஏசி ராகவன் சார் கேஸ், பாத்துக்கிடுங்க. உக்காரு. பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுற, ஆனா அடம் பிடிக்கிறியாம்ல ஐயா. தெரியாம பண்ணிட்டேன், நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு ஜட்ஜ் முன்னாடி சொல்லிட்டா போதும். எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? பொடி பையன்டா நீ. கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா 7 வருஷம் 7 மாசம் மாறி ஓடிடும். ஆயுசுக்கும் இங்கே கடந்து சாக வேண்டியதான். என்னடா வாமிட் வருதா? இங்க குடுக்கற முத ட்ரீட்மெண்ட் இது, இதுக்கே வாந்தி வந்தா எப்படி? என் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசினது இல்லடா. பெரிய இடத்து சமாச்சாரம், இங்க உன் மேல ஒரு அடி விழுகாம நான் பாத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்க. ஒத்துக்குவே இல்ல முடியாது. போடா. சொல்லுங்க ராகவன் சார், பேசியிருக்கேன், ஒத்துக்குவா? ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைப்போம். நம்ம பயலுக்கு இல்லையாச்சே. ஏய், இங்கதாம்ல கதத்துற. என்னடா முழிக்க, போல உள்ள. என்னடு நியூ அட்மிஷனா? என்னங்க நியூ அட்மிஷனான்னு கேட்டேன். ஆமாங்க. வா வந்து உட்காரு. என் கூட இப்படி போட்டானுவ? சொல்லு, அத்தம்பரை எழுதிட்டு இருக்க? அப்ப தம்பிக்கு ஏன் சின்னத்துக்கு நான் பண்ண மாட்டேனா? கொஞ்சம் கூட நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ள போட்டு விடுறேன். சார் பேர் தெரியும்ல? ஓடா இங்க காடு. இருடா காடு. யார கொறுங்க? நீ கொறுங்க, அத்தம் கொறுங்க, என்ன கொறுங்க? அத்தம் கோவறத ஏதோ விவகாரம் இருக்கு. என்னடே புதுசா? ஜெயிலுக்கு புதுசான்னு கேட்டேன். ஆமாங்க. இந்தா விடு. வேணாம். வேண்டாமா? சரி விடு. அறிவு இருக்கல உனக்கு? பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன். என்னாச்சுங்க? என்னாச்சு? டிவில என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். இவ்வளவு நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நியாயமா? ஏன் இப்படி ரத்த வெறி பிடிச்சு அலையறீங்க? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க நான் ஒண்ணு மாறா? தப்பு கூட தப்பு இல்லாம சரியா பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல போமே, எனக்கு கெட்ட பேர் வர விடவே மாட்டேன். ப்ரமோஷன் கிடைக்கும்னு டிபார்ட்மெண்ட் விஷயத்த பப்ளிக் பண்றானுல்ல, விடவே மாட்டேன். ஒருத்தனை விட மாட்டேன். உன் சந்தோஷம் சேர்த்தாம சொல்றேன்.
அப்பா அம்மா எப்படி இருக்காங்க காயத்ரி? அம்மா என்ன நினைச்சு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அழவே நான் சொல்ல, எங்களுக்கு இருக்கிற ஒரே அர்த்தம் நீங்க தான் தான். சந்தோஷ் தைரியமா இரு, எதுக்கும் பயப்படாத, யாராலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நேத்து கூட ஜெயிலர் வந்து என்ன கூட்டுறத ஒத்துக்கோ ஒத்துக்கோ நீ எவ்வளவோ மிரட்டி பார்த்தாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் காயத்ரி. ரொம்ப மிரட்டுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. டேய், இந்த கேஸ பத்தி சேனல்ல சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிருக்கேன், எப்ப வேணாலும் உடனே டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நேராச்சு, எல்லாரும் கிளம்புங்க, சொல்லு நம்மள கிளம்புங்க. பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சந்தோஷ் சுடப்பட்ட வழக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் திருப்பு முனைகளையும் சந்தித்து வருகிறது. 15 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தோஷை ஜெயிலர் சாந்தமூர்த்தி கோர்ட்டில் தீவிரவாதி என ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டி வருகிறார். நாங்க நாலு நாள் எட்டா திருப்பி தரலன்னா மக்கள் எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. போலீஸ்காரன்ட்ட திருப்பி கேட்க முடியுமா? முதல்ல நீ வண்டி விட்டு இறங்கு. நானே ரோட்டோரம் கடை வச்சிருக்கேன், போலீஸ்காரரை பத்தி என்கிட்ட கேட்டு ஏன் பொழப்பல மண்ணளி பட்டுறாதிய. சந்தோஷோட கேஸ பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார், ஒரு போலீஸ்காரனாச்சும் நல்லவன கொலகாரன் சொல்லி விழுதுக்கு போட முடியும், ஒரு கொலகாரன நல்லவன் சொல்லி வெளியே கொண்டு வர முடியும். போங்க சார், ஆயிரத்துக்கு வேலை இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். மாமல் கொடுக்கறவனா இருந்தாலும் மாச கடைசின்னு சொல்லி கேஸ் போறது ஒன்னும் போலீஸ்காரனுக்கு பூசு இல்லையே. தேங்க்யூ சார். உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு தொடரும். எலை, யார்ல அது? ஒண்ணுல நாச்சே, ஜெயிலர் பையனை கூட்டி வர சொன்னாரு. அது கேமல தட்டுத, கூட்டிட்டு போ. வாடி. உள்ள கூட்டிட்டு போய் படுக்கையில. யோ, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? அண்ணாச்சி, இந்த விஷயத்துல அடிக்கடி தலையிடுங்க, இது ராகவன் சார் மேட்ரு, தயவு செஞ்சு விடுங்க. ஒரு அப்பாவை கிடைச்சிட கூடாது, இப்படி போட்டு அடிச்சிருக்கலையா? இவன பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கான்? உண்மையான தீவிரவாதி எல்லாம் ஜெயில உட்கார்ந்துட்டு வான் கோழி பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கே, பெருசா பேசுறியே. இல்ல அண்ணாச்சி, இது ராகவன் சார் மேட்ரு, அதான் நிறுத்துவே. ஒரு பொய்ய கூட பொருத்தமா சொல்ல தெரியாத இவனை போட்டு அடிச்சா ஐயோ அம்மான்னு அலறுவானே தவிர பொய்ய சொல்ல மாட்டாவே. போறேன். வணக்கம். புரோக்கர் புலிப்பாண்டி தானே? ஆமா, நான் தான் புலிப்பாண்டி. வீடு வேணுங்களா? சத்தியமூர்த்தி தெருவுல அஞ்சான நம்பர் வீட்டை நீ தானே புடிச்சு கொடுத்த? ஆமா சார், நல்ல பையன், குடி வந்தானே போலீஸ்காரனும் போட்டானுல. இத எங்க வேணாலும் வந்து சொல்லுவியா? ஓ, இப்ப கூட டிவில பேட்டி கொடுத்தல. குடுப்படா, நான் யாருன்னு தெரியுமா? தெரியலையா சார். நான் தான் சுட்ட. நான் எந்த தப்பு பண்ணலையே, என்ன விட்டுருங்களே சார். பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி அங்க இருந்த உங்க தீவிரவாதிங்க, அவங்கள நீ தானே அங்க குடி வச்ச? ஏதோ கமிஷன் காசு காசுபட்டு குடி வச்சிட்டேன் சார். அவங்க எல்லாம் தீவிரவாதின்னு எனக்கு தெரியாது சார். இனிமே டிவி பத்திரிக்கைன்னு எதிரியாவது பேட்டி கொடுத்துட்டு இருந்த செய்தி வரும், ஆனா அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டே. உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன், ஜாக்கிரதை சார். நான் தொழிலே வேணா மாத்திக்கிட்டேன் சார். தொழில மட்டும் இல்ல, ஊரை மாத்திட்டேங்க போயிடு. உத்தரவு சார், நான் இப்பவே கிளம்பிக்கிட்டேன். போடா. அந்த தென்காசிக்காரருக்கு இடத்த முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வர வேண்டிய கமிஷன் வரவே இல்லடே. நம்ம ஆள் ஒருத்தர் அனுப்புறேன், வாங்கி கொடுத்து விடல வைக்கம்ல. வச்சுட்டு போ. உன்ன கொல்றதுக்காக விஷம் வச்சிருக்கானுவா? சார், இளர் சார், அண்ணாமலை அண்ணாச்சி நம்ம சாப்பாட்டுல விஷம் வச்சத கண்டுபிடிச்சிட்டா சார், நீங்க உடனே வாங்க சார். ஆமா, விஷம் வச்சு கொழுத அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண?
தம்பி சாப்பிடு. அண்ணா வச்சிருக்கேன் கவலைப்படாத சாப்பிடுறே. அண்ணாமலா என்ன சாந்தமூர்த்தி கோமா வந்திருக்க? அண்ணாமலை உன் விஷயத்துல எதுலையுமே நான் தலையிட்டது இல்ல. என் டிபார்ட்மெண்ட் மேட்டர்ல நீ தேவையில்லாம தலையிடுற. இவனை காப்பாத்த நீ என்ன பரமாத்மாவையா? யோ சாந்தமூர்த்தி இந்த பயல அடி இல்ல கொல்லு. அதையா என் செல்லுல வச்சு பண்ணுத? இவனை பார்க்க செத்து போன என் தம்பி மாதிரி இருந்து தொலைறாயா? அவனை எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும்? இவனால எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேரு. வெளியே தலையாட்ட முடியலையா எங்க அதிகாரிங்க? யோ சாந்தமூர்த்தி ஒரு தடவை அடிச்சா வலிக்கும், திரும்ப திரும்ப அடிச்சா கொதிக்கும்ல. இந்த மண்புழுவை கொட்டி கொட்டி தேலாக்கிறாதீங்களே, திரும்ப கொட்டிரும். தாங்க மாட்டீங்க, போய் உங்க ஏசி கிட்ட சொல்லுட. அண்ணாமலை ஏய் போடே. இவனுவ திருந்தவே மாட்டானுவ. தம்பி சாப்பிட. உருவத்துல ஒன்னா இருந்தாலும் வீட்டுல பூனையும் காட்டுல புலியும் எதுக்கு இருக்கடே? ரெண்டோட குணமும் வேற வேற. நீ பூனையா இருக்க, நான் புலியா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். கவலைப்படாம சாப்பிடு தம்பி. அண்ணாச்சி இருக்கேன், சாப்பிடுறேன். சாரி சார், விஷயம் உங்க பர்சனல் லைஃப் வரைக்கும் போகணும் எதிர்பார்க்கல சார். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாதுவே. என்னைய பத்தி எதுவும் அந்த சேனல்ல வரக்கூடாது, அந்த ரிப்போர்ட் வரக்கூடாது. சார், அந்த ரிப்போர்ட் மேல கைய வச்சா எல்லா மீடியா உன்ன சேர்ந்துருவானுவ. அப்ப இதுக்கு என்ன தாமலே முடிவு? இருக்கு, ஒரு வழி இருக்கு. சந்தோஷோட சிஸ்டர் தான் அந்த ரிப்போர்ட் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப அவளை தூக்குவே? அதான் சார் எங்களுடைய பிளானும். இதனால அந்த ரிப்போர்ட்டரையும் வாயடைச்சிடலாம், ஜெயில இருக்க அந்த பையனையும் ஒத்துக்க வச்சிடலாம். இதையாவது உருப்படியா செய்யுது. ஒரு நிமிஷம் சார். ஆ வேலு, குற்றால ஸ்டேஷன்ல தானே இருக்க? ஆ சார் நல்லா இருக்காரு. அதாவது சேனல்ல பாத்திருப்பியே, யானை காதல புந்த எறும்பு மாதிரி நம்ம சாரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டர். ஆ நீ நினைச்சா வாய் அடைக்கலாம். உன் ப்ரமோஷன் விஷயமா சார்கிட்ட பேசுறேன். நீங்க தானே காயத்ரி? உன் தம்பி தானே சந்தோஷ்? ஆமா. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். உன்னை பாக்கணுமா, கூட்டுற சொன்ன வரியா? அவன் ஜெயில இருக்கான். ஜெயில தான் உடம்பு முடியாம இருக்கான். வாமா. சார் எந்த ஹாஸ்பிட்டல்? ஜீப்ல ஏறுமா சொல்றேன். வாவா வண்டி அடியா ஏறுமா. என்ன பாக்க ஏறுமா. மாமா என்ன மாமா இந்த நேரத்துல? காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அவ வேலை செய்யற கடையில கேட்டா 7 மணிக்கே போயிட்டதா சொல்றாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டேன், யாருமே வரலங்கறாங்க. எனக்கு நோ பயமா இருக்குப்பா. மாமா ப்ளீஸ் ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, அத்தா தனியா இருப்பாங்க, நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். காயத்ரி இது வரைக்கும் இவ்வளவு லேட்டா வந்தது இல்லப்பா, எனக்கு நோ பயமா இருக்கு. மாமா கவலைப்படாதீங்க, நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க மாமா. எங்க போய்? பிரகாஷ் நானும் உன் கூட வரட்டுமா? மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போங்க மாமா. மேட்டர் தெரியுமா உனக்கு? குக்காவ ராத்திரில இருந்து காணுமா, குடும்பமே வள வீசி தேடுதான், கிடப்பாங்கிற. என்னடா சொல்றீங்க அக்கா, என்னடாச்சு? அவ மட்டும் கிடைக்கல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜெயிலுக்குள்ள வந்து ஜெயிலர் மேல நீ கை வைக்கிறியா? அவளோ தும்றாட உனக்கு விடு. இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னே, அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தேனா? நீ உங்க அக்கா கனவு பேர் போடா. ஒத்துக்கிறேன் சார், இப்ப கூட எந்த கோட்டி வர கூட்டிட்டு போங்க சார், எங்க அக்கா மட்டும் விட்டுருங்க சார். ஒத்துக்கிறேன்ட்டல்ல, சரி விடு.
கோகாவை விட சொல்றேன் போ. அக்காவை விட்டுருவீங்கல்ல சார். போடா விட சொல்றேன். போடான்றேன் போடா. ஒரு பேப்பர் கொடுங்க. ஆ இந்தாங்க சார். பிரகாஷ் சேனல் ரிப்போர்ட்டர். ஓ பேட்டி எடுக்க வந்திருக்கியா சார். அவ ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு சார். அப்ப கூட்டு போய் குடும்பம் நடத்து சார். உண்மையிலேயே நான் தான் சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ அதுக்கு தான் குட்டாலாஜி கூட்டு போய் தொழில் பண்ண வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கிறியா நீ? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய் கையறா, உனக்கு என்ன மரியாதை? போலீஸ்காரன் உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இப்ப வச்சோம்ல ஆப்பு. ஏண்டா பிரிசல நீ கட்டினா போலீஸ் அல்ல நான் காட்டுறோம்ல? எஃப்ஐஆர் போட்டாச்சே, கோர்ட்ல வந்து ஃபைனை கட்டி உன் குடும்பத்துக்கு குத்தோளுக்கு கூட்டிட்டு போ. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். ஏய் வண்டியறா சார், உனக்கு வந்து சார் போ சார். வாங்க வேகமா நடங்க, அசந்துக்கிட்டு வராளுங்க. போங்க போங்க. ஏய் என்னடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட? எந்த சூழ வாடி இருக்க? இன்னும் வக்கீலே வரல. வக்கீல் வந்து ஜட்ஜையா வந்து போக்க வர உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்கடி. அப்படியே நின்னுருவாளு. மகாராணி நின்னுட்டா? ஏய் உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? ஓடி உள்ள ஓடிங்கற. மேடம் மேடம் மேடம். என்னம்மா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். இங்க பாரு, உன் கேஸ் பெரிய எடுத்த கேஸ், நீ ஏதாவது சொல்லி ஏன் வேலைக்கு ஓல வச்சிராத. ஜட்ஜைய ஃபைன் போடுவாரு, கட்டிட்டு ஊர் போய் சேர வழிய பாரு. வா வா சீக்கிரம் வா. ஐயா இவங்கெல்லாம் குட்டாலம் லாஜில் பிராத்தல் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம் ஐயா. என்னம்மா இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி நீங்களாம் குட்டால லாஜில் இருந்து உண்மைதானே? ஆமாங்க ஐயா. சரி ஆளுக்கு 1000 ரூபா அபராதம் கட்டிட்டு எல்லாரும் போங்க. நீ ஏமா அழுகுற? அவ தொழிலுக்கு புதுசியா? என்ன பாப்பா சக்கி மாறியா? என்ன காயத்ரி, ஜெயில இருக்க உன் தம்பி எல்லா உண்மையை ஒத்துக்கிறான்டான். இனியாவது ஆளு வாய மூடிட்டு இருப்பான்ல? இதுக்கு மேலயே வாய மூடலன்னா பிரஸோட மாமியார் மேலயும் கேஸ் போட்டு. என்ன சார் மிரட்டுறீங்களா? ஏய் பிரகாஷ், இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு புரியல உனக்கு? இனிமே பேசிட்டு இருக்க மாட்டோம், முடிச்சிடுவோம். சும்மா பேனா மன வாழ் மனம் சொல்லி இன்னும் பேசிட்டு இருக்காத. மரியாதைய வெளிச்சத்தோட பீஸ போடுங்க, புரியுதா சார்? இவ்வளவு பார்த்தப்புறம் புரியாம இருக்க போகுது சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்க அத்தனை பத்திரிகையிலயும் பாப்பாவோட போட்டோ தானே பயங்கர பிரபலம் ஆயிருக்கு. பாப்பாவுக்கு கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. போ போ போடி. காயத்ரி கவலைப்படாத, அவனுங்களை சும்மா விட போறது இல்ல. பிரஸ்காரனோட பவர் என்ன தெரியாம மாறானுங்க. ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் போனாலும் உன் தம்பியை நான் காப்பாத்துறேன். இதை எல்லாத்தையும் இன்னைக்கு வெளிச்ச நிகழ்ச்சியில அப்படியே டெலிகாஸ்ட் பண்றேன். நீ வா. போதும் நிறுத்துங்க. இவ்வளவு நேரம் கோர்க்க சும்மா தான் உட்கார்ந்துருந்தீங்க. பிரஸ் பிரஸ் சொல்லிக்கிட்டு எனக்கு செஞ்சு கிடைச்சீங்க. வெயசின முத்திர குத்தி போலீஸ் ஜீப்ல ஏத்தினப்ப நிர்வாணமா போன மாதிரி கூடி குறுகி நின்னே. அப்ப என்ன செஞ்சது உங்க பிரஸ்? கோர்ட்ல என் பேரு பிராத்தல் காயத்ரின்னு பதிவடிச்சு
அப்ப எங்க போச்சு உங்க பிரஸ் கட்டிக்க போறவளை காப்பாத்த முடியாது நீங்க பிரஸ் காரன் சொல்லிக்கிறீங்களே வெக்கமா இல்ல நாளைக்கு உங்க கூட வரப்ப என்ன பேப்பர்ல பார்த்தவங்கள வரி அடின கூப்பிடு வரங்களே அனுப்பி வச்சிருவீங்களா என்ன காயத்ரி போதாதா உங்க வெளிச்ச புரோகிராம்னால என் குடும்பமே இருட்டுக்கு வந்துருச்சு என்ன காயத்ரி உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுற ப்ளீஸ் பிரகாஷ் சந்தோஷம் விட்டுருங்க அவன் 8 வருஷமோ 10 வருஷமோ ஜெயில இருக்கட்டும் அட்லீஸ்ட் உயிரோடவாவது திரும்ப வருவான்ல காயத்ரி வா நான் டிராப் பண்றேன் கூட
விழிகளில் உதிருதே வழியும் துளியாக உயிருமே சிதறுதே மழையின் குமிழாக ஓ காவல் நிலைய கம்பியில் அவன் சிலுவை என்றானா இந்த தேசம் என்னும் விதியிலே இவன் வாழ்வு என்னாகும் விழிகளில் உதிருதே வழியும் துளியாக என்னல எல்லாம் டிவி பாத்துட்டு இருக்கீங்களா சார் பாருங்க நல்லா பாருங்க எல்லாம் உங்களால தான வந்தது சாரி சார் சுடும்போது ஒழுகா சுட்டுதா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதல்ல அவன தப்பி கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களா சார் பொடிப்பேல சுட உங்களுக்கு துப்பு இல்ல உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிறேன் இடியட்ஸ் டேய் என்னடா வாங்க You can ship this. This one, sir. Okay. Fine. You are my Sandesh friend. Yes, sir. Huh? Security. Hey, here we are. ஒருவேளை வந்தா லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச கலர் எப்பவுமே உங்களுக்கு ஓசிதான் உன் முகரை காசு வேணுமா எங்க தயவுல தானிட்டு நீ தைரியமா தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு வேவலையும் காணும் நல்ல முடக்கு எடுத்துக்கானவா ஏய் நீ ஏன் பேர்ஞ்ச மாதிரி உட்காந்துருக்க நீயா பொடிப்பை உள்ள நீ என்ன பண்றீங்க நானும் எங்க அக்காவும் என்னடா தப்பு பண்ணும் தெரியாம சுட்டுன்னு சொல்லிருக்கலாம்ல எங்களை போய் ஏன்டா இப்படி பண்ணீங்க ஓஹோ கூட பிறந்த அக்கா முகத்தை சரியா கூட பாக்க முடியாம சந்திச்சிட்டீங்களா பாவீங்களா பாவியா சந்திச்சிட்டீங்களா என்னல சினிமால மாதிரி பழி வாங்கலாம்னு வந்திருக்கியா ஏய் வால வால வந்து பண்ணல பழி வாங்கல சீரிக்குள்ள மோன வால என்னல முறைக்க ஏய் வால வால வந்துட்டல ஏய் வால வா பழிதானல வாங்க வந்த வால வா 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 Thank you.
கான் 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 ஹே காப்ஸ் ஹீஸ் அலைவ் கால் தி ஆம்புலன்ஸ் கால் தி ஆம்புலன்ஸ் நாய் கடிச்ச உடனே இப்படி ஆர்த்துதா சான்சஸ் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். இப்போதான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசின்ஸ்லாம் வந்திருக்குதே. நோ நோ நோ, இது வெரி பிட்ச் நாய், ஹைலி பாய்சனஸ். கடிச்ச ஒரு மணி நேரத்திலே விஷம் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிடும். எங்களால இனிமே இவர் கியூர் பண்ணவே முடியாது. அநேகமா இனிமே இவர் இதே ஸ்டேஜ் தான். 2-3 டேஸ் தான் தாங்குவார்னு நினைக்கிறேன். சித்ரு, ஓகே நீங்க போங்க சார். இப்ப என்ன சார் பண்றது? எனக்கு என்னமோ இது யதார்த்தமா நடந்தது மாதிரி தெரியல சேது சார். எதுக்கு நீ அலட்டார்? ஓகே சார். உனக்கு அப்படிதான் வேணும். ஏ மஞ்சு, டிவி வால்யூம் குறைக்கிறியா? சந்தோஷமான செய்திமா, சவுண்டா தான் கேட்கணும். மேல அப்பா இருக்காரு, குறடி. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு டிபார்ட்மெண்ட் பதறி போயிருக்கு. உனக்கு விளையாட்டா போச்சா? போல ஏ அன்னைக்கு சந்தோஷ் குடும்பம் எப்படி பதறி போயிருக்கோம்? எப்போ ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒருத்தனுக்கு நாய், மீதி பேருக்கு சாவு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? Both set 5 kg, please.
உயிர்மை தவறும் மனிதர்களை நீ வதம் செய்து கொள்ளு. தீமைகளும் தீப்பந்தம் ஏந்தி விடும், கயவரை வேரோடு எரித்து விடும். உனக்குள் இருக்கும் எரிமலை வெடித்தால் உலகம் மறந்திடுமே.